श्रेयस्रेयेषुनास्त्यन्यः श्रेयसश्रेयसे बुद्धैः इति श्रेयोऽतिभिः श्रेयः श्रेयांसः श्रेयसेऽस्तु नः ॐ ह्रां ह्रीं ह्रूं ह्रौं ह्रः अस्यावसा ஸ்ரீஸ்ரேயாம்சதீர்த்தங்கராய நமோ நமக. அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரேயாம்ச புராணம் பார்த்துட்டோம் நம்ம. அதுக்கப்புறம் அவரோட காலத்தில், அவரோட தீர்த்த சந்தான காலத்தில் இருந்த பிரதம ராம கேசவ பிரதிவாசுதேவர்களை பற்றி நம்ம பார்க்கணும். இது கொஞ்சம் கதை கொஞ்சம் பெருசாக இருக்குது, அரை மணி நேரத்தில் முடியாது, கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. ஆனால் இது என்னோட 100வது பதிவுங்கிறதால இதை பாதி பாதியாக உடச்சி போட எனக்கு மனசு வரல. கொஞ்சம் டைம் அதிகமாக உங்கள் டைமை எடுத்துக்கிட்டு இதை நான் ஒரே பதிவாக போட்டுறேன். அதனால் என்னை கொஞ்சம் எல்லோரும் மன்னிச்சுக்குங்க. இப்போ நம்ம பதிவுக்குள்ளே போகலாம். அத ஸ்ரேய சுவாமி தீர்த்த சந்தான காலத்து பிரசித்த விஜய திரிபிருஷ்ட அஸ்வக்ரீவ நாம பிரதம ராம கேசவ பிரதிவாசுதேவ சரித்தம் ஆக்கியாயத்தே. இப்போ ஸ்ரேயம்ச சுவாமியோட தீர்த்த சந்தான காலத்துல பிரசித்தமா இருந்த விஜய திரிபிருஷ்ட அஸ்வக்ரீவ, விஜயன்றவர் பலராமர், திரிபுஷ்டர்ன்றவர் வாசுதேவர், அஸ்வக்ரீவர்ன்றவர் பிரதிவாசுதேவர், இவங்களோட கதையை சொல்றேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. ஜம்புத்வீப பரதக்ஷேத்திர மகத விஷய ராஜகிருஹ நகரத்து ராஜா விஸ்வபூதி தேவி ஜெய்மி இவர்களுக்கு புத்திரன் விஸ்வநந்தி. விஸ்வபூதி மகாராஜாவுக்கு கனிஷ்ட பிராத்தா விசாகபூதி தேவி லக்ஷ்மணி இவர்களுக்கு புத்திரன் விசாகநந்தி. ஜம்புத்வீபத்தில் பரதக்ஷேத்திரத்தில் மகத தேசத்தில் ராஜகிருஹ நகரத்தில் ராஜாவோட பேர் விஸ்வபூதி, அவரோட மனைவி ஜெய்னி, இவங்களோட மகன் பேர் விஸ்வநந்தி. இந்த விஸ்வபூதி ராஜாவுக்கு ஒரு கனிஷ்ட பிராத்தா, கனிஷ்டன சின்னவர், பிராத்தா சின்ன தம்பி ஒருத்தர், அவரோட இளைய தம்பி ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் பேரு விசாகபூதி. அவங்க தேவியோட பேரு லக்ஷ்மணி. இவங்களோட புத்திரன் பேரு விசாகநந்தி. விஸ்வபூதி விசாகபூதிகள் ராஜ யுவராஜாக்களாகி வர்த்திக்கின்ற காலத்து விஸ்வபூதி மகாராஜன் சரத்கால மேக விநாசம் கண்டு சம்சார வைராக்கியத்தால் விசாகபூதியனுக்கு ராஜ்ய பதத்தினையும் விஸ்வநந்திக்கு யவராஜ பதத்தினையும் கொடுத்து ஸ்ரீதரமுனி பார்ஸ்வத்து 300 பூபதிகளோடு கூட திக்ஷா பிரார்த்தனாயினன். இந்த ராஜா விஸ்வபூதியும் அவங்க தம்பி விசாகபூதியும் ராஜாவும் யுவராஜாவும் வாழ்ந்துகிட்டு இருக்கிற காலத்துல, ஆட்சி பண்ணிட்டு வர காலத்துல, விஸ்வபூதி ராஜா ஒரு நாள் சரத்காலத்துல மேக விநாசம், அதாவது மேகம் அழியறத பார்த்துட்டு சம்சார வைராக்கியம் ஆயிடுச்சு அவருக்கு. எல்லாமே இப்படி நிலையில்லாதுதானேன்னு ஒரு வைராக்கியம் வந்துட்டு தன்னோட தம்பி விசாக பூஜிக்கு ராஜ்ய பதவி ராஜாவாவையும் விஸ்வநந்தி தம் மகனை வந்து இளவரசு பதவி யுவராஜ பதவியும் கொடுத்துட்டு ஸ்ரீதர முனிவர்கிட்ட போயிட்டு 300 ராஜாக்களோட கூட போயிட்டு தீட்சை வாங்கிக்கிட்டாரு. அத விஸ்வநந்தி யுவராஜனால் கல்பித்தமாகிய ஸ்வஜீவித்தம் என அத்தியந்தம் பிரியமாகிய அதி பகுல கோமல வகுல சரள சம்பகா சோக குறவக மதுக நாளிகேர கிரமுக திலக மதனகேத்துக்கு பாட்டல கிரிமா கிரிமா கிரிமாஸ்த தமால மாத்துலங்க தக்கோல சககார கர்ணிகார கரவீர நாகபுலாக நாகப்புண்ணாக கற்பூரா அகரு பனச சிறிசாசன கபித்த தாடிமம் மந்தார கதம்ப ஜம்பு ஜம்பீர நாரங்க குங்கும லவங்க
கதலி, மாதவி, யூதிகா, நவமாளிகாதி விவித வனஸ்பதி லதா ஜாலங்களால் அதிமனோகரம் ஆகியதொரு உத்யானத்தை கண்டு விசாக நந்தி அபிலஷித்து பிதாவாகிய விசாக பூத்தியை அடைந்து தாத்தனே விஸ்வநந்தியால் கற்பிதமாகிய மனோகர உத்யானத்தினை எனக்கு தந்தள்ள வேண்டும் அல்லது தேச பரித்தியாகம் பண்ணுவேன் என்று நிர்பந்தித்து வேண்டுதலும் அவனும் சம்பதித்து அதனை உபாயத்தால் வாங்கி கொடுப்பான் வேண்டி விஸ்வநந்தி குமாரனை அழைத்து, குமாரனே, சத்ருபக்ஷ நரபதி பலம் அடர்த்து வந்தது, யான் போகி அதனை ஜெயித்து வருமளவும் ராஜ்ய ரக்ஷணம் பண்ணி வர்த்திப்பாயாக என்று சொல்லுதலும் அதனை கேட்ட விஸ்வநந்தியும், தேவனே, ஈதிருஷ சத்ருபங்கமாகிய சுத்திர காரியத்தில் யானே சமர்த்தனாதலில் தற்காரியத்தில் என்னை ஆஜ்ஞாபித்தள்ளியிருப்பாயாக என்று விஜாபித்தலும் அதனை சம்பதித்து சாதுரங்க பலத்தோடு கூட அதனை கரிதின தேசத்தேர போகவிட்டனன். அத விஸ்வநந்தி யுவராஜனால் கல்பித்தமாகிய விஸ்வநந்தி யுவராஜன் வந்து ஒரு நந்தவனத்தை சிருஷ்டி பண்றார். ஸ்வஜீவிதம் அப்படின்னு ரொம்ப தன்னோட உயிர், ஸ்வஜீவிதம்னா தன்னோட உயிர் மாதிரி அதை பாதுகாக்கிறார். அம்மா அன்போடு காப்பாற்றப்பட்டதும் அதுல என்னென்ன மரங்கள்லாம் இருக்குது பாருங்க, பகுலம், கோமலம், பகுலம், சரளம், செண்பகம், அசோகம், குரவம், மதுக்கம், நாளிகேரம், நாளிகேரம், கோமல, பகுல, சரள, சம்பகம்னு செண்பக மரம், அசோக மரம், இந்த கோமல வகுல சரளங்கிற மரத்தோட பேர்லாம் தனியா தமிழ்ல என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல. நாளிகேரம்ங்கிறது தென்னை, பிரமுக்கன கமுகம், திலகம், மதன கேத்தகி, பாட்டலம், பாட்டலம்ன்றது பூவரச மரம்னு நினைக்கிறேன், கிரிமாலை, கிரிமாலம், தமாலம், மாத்துலங்கம், மாத்துலங்கம், தக்கோளம், சகரகாலம், கர்ணிகாலம், கரவீரம், நாகமரம், நாகமரம் தெரியும்ல எல்லாருக்கும், புன்னாகமரம், புன்னாகமரம்ன்றதும் கேள்விப்பட்டிருக்கிறோம்ல, கற்பூரம், அகரு, பனசம், பனசம்னா பல, ஸ்ரீஷம், அசனம், அசனம், கப்பித்தம், கப்பித்தம்னா இந்த விளாம்பழம் இருக்குது அது, தாடிமம், தாடிமம்னா மாதுளம்பழம், மாதுளமரம், மந்தாரம், கதம்பம், கதம்ப மரங்கள் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம், ஜம்புனா நாகப்பழமரம், ஜம்பு, ஜம்பீரன்றது எலுமிச்சியே சாத்துக்கூடிய அது அந்த வகை ஜம்பீரம், நாரங்கமும் அப்படிதான், நார்த்தங்காய், குங்குமம், லவங்கம், கதலினா வாழைப்பழம், மாதவி, யூதிகா, நவமாளிகா, இந்த மாதிரி விவித வனஸ்பதி, இது மாதிரி விதவிதமான மரம், செடி கொடி, லதா ஜாலங்களால், கொடிகளால் அது அதிமனோகரமா இருக்குதான் அந்த உத்யானம். அதை பார்த்துட்டு விசாக நந்தி அபிலஷித்து அது மேல ஆசைப்பட்டுட்டான். ஆசைப்பட்டு தன்னோட பிதாவாகிய விசாக பூதியை அடைந்து, தாத்தனே, விஸ்வநந்தியால் கல்பிதமாகிய இந்த மனோகர உத்யானத்தினை எனக்கு தந்துடல வேண்டும். அப்பா எனக்கு விஸ்வநந்தி பண்ணி வச்சிருக்கிறத, உருவாக்கி வச்சிருக்கிற இந்த நந்தவனத்தை நீங்க எனக்கு கொடுக்கணும், அப்படி நீங்க கொடுக்கலன்னா நான் இந்த தேச பரித்தியாகம் பண்ணேன், இந்த நாட்டையே விட்டு நான் போயிடுவேன் அப்படின்னு. தேச பரித்தியாகம் தான் இதுல இருக்கு, தேக பரித்தியாகம் மாதிரி சொல்றாங்க, இல்ல இது தேச நாட்டை விட்டு போவேன் தான் சொல்லியிருக்காரு, தமிழ்ல வந்து தேக பரித்தியாகம்ன்ற அர்த்தத்துல போட்டிருக்காங்க.
தேச பரித்தியாகம் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்றான். இது அப்படி நிர்பந்தித்து கேட்டதும் அப்பாவால் என்ன பண்ண முடியும், சரின்னு சம்மதிக்கிறாரு. ஏதாவது ஒரு உபாயத்தில் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஸ்வநந்தி குமாரனை கூப்பிட்றாரு. அண்ணன் பையனை கூப்பிட்டு, குமாரனே, சத்ருபக்ஷம் நரபதி தலம் அடர்த்தம், சத்ருக்கள் வந்து அவங்க பக்கத்தில் அந்த ராஜாக்களோட பலம் ஜாஸ்தியாக வந்துட்டு அவங்க வந்து நம்ம மேலே படையெடுத்து வராங்க. யான் போகி அதனை ஜெயித்து வருமளவு நான் போய் அவங்கள ஜெயிச்சுட்டு வர்ற வரைக்கும் நீ ராஜ ரட்சணம் பண்ணு, ராஜாவாக இரு அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்டதும் விஸ்வநந்தி என்ன சொல்கிறாரு, தேவனே, ஈதிருஷ சத்ரு பங்கமாகிய இந்த மாதிரி சத்ருவை பங்கமடைய வைக்கிறது, சத்ருவை தோக்க வைக்கிறவன் சுத்திரகாரியம். சுத்திரகாரியம்னா சின்ன காரியம். இந்த சின்ன காரியத்துக்குலாம் ராஜா நீங்கள் ஏன் போகணும், நானே இதில் சமர்த்தனாக தான் இருக்கிறேன், அதனால் அந்த தற்காலிகத்தில் எனக்கு ஆளுமையை கொடுங்க, நான் போய் அதை ஜெயிச்சுட்டு வரேன் அப்படின்னு விஜயாபனம் பண்ணுறாரு. உடனே ராஜா வந்து சம்மதம் கொடுத்துட்டு சதுரங்க பலத்தை, சதுரங்க நாலு வகை பழங்களோ படைகளோடு அவனை அந்த எங்கே அனுப்புகிறோமோ அங்கே அனுப்பிடுறாரு. இப்பால் விசாகபூதியும் மனோகர உத்தியானத்தை தன் புத்திரனாகிய விசாக நந்திக்கு கொடுப்ப அவனும் அதனுள் இருந்து ரமித்து சொல்ல நிற்ப இந்த வஞ்சனா பிரயோகத்தை ஆப்த புருஷராயினார் முகத்தால் அறிந்து யுவராஜன் குபிதனாகி மீண்டு வந்து விசாக நந்தியோடு யுத்தம் செய்த பின் துர்பலனாகிய விசாக நந்தி பராஜித்தனாகி ஓடி போகி ஒரு விழா மரத்தை ஒதுங்க விஸ்வநந்தியும் அம்மரத்தை வேரோடும் பிடுங்கி எறிதலும் அதனை விட்டோடி ஒரு சிலாஸ்தம்பத்திலே மறைய அதனையும் கரத்தினால் அடித்தலில் சூர்ணமாதலும் அதனை விட்டு ஓடா நின்றவனை நோக்கி கருணா பரவசனாகி சம்சார விரக்தனுமாகி பயப்படேல் என்று அபயாஸ்தத்தினையும் மனோகர உத்தியானத்தினையும் கொடுத்து போகி ஸ்வகிருத்த அபராதத்தால் விஷண்ண ஹிருதயனாகிய விசாகபூத்தியோடும் கூட சம்பூத்த குரு பார்ஸ்வத்தே தர்மஸ்ரவணானந்தரும் தீட்சித்து வர்த்திக்கின்ற காலத்து விசாக நந்தியும் ஜூத்தாதி சப்த வியசன பாரவசியத்தினாலும் புராக்கிருத்த பாப உதயத்தினாலும் ஸ்வராஜ்யம் இழந்து ஏகாக்கியாகி ஒரு ராஜாவினுக்கு தூதனாகி வர்த்திக்கின்றவன் மதுரை என்னும் நகரமடைந்து ஒரு கணிகையோடு கூட பிரசாதத்திருந்தபோது விஸ்வநந்தி தபோதனரும் உபவாச பரிஷ்ராந்தராகி அந்நகரத்து சரியா மார்க்கம் செல்கின்றவர் ஒரு கோவினு கிடைந்து வீழ்ந்தனர். பெரிய சென்டென்ஸு, நிறைய கதை வந்துடுது, சின்ன சின்னதாக இப்போ படிக்கலாம். இப்போ இந்த விசாகபூதி இந்த மனோகர உத்தியானத்தை தன்னோட புள்ள விசாக நந்தி கொடுக்குறாரு. அவனும் அதில் ரமித்து செல்ல அப்படியே ரொம்ப நல்லா சந்தோஷமா அது அனுபவிக்கிறான். இந்த வஞ்சனையே வந்து தனக்கு நெருக்கமான ஆப்த புருஷர்கள் முகத்தால், தனக்கு நெருக்கமான நண்பர்கள் மூலமா யுவராஜன் விஸ்வநந்தி தெரிஞ்சுக்கிட்டு குபித்தனாகினு ரொம்ப கோபம் வந்துட்டு அவருக்கு. குபித்தனாகி திருப்பி இங்க வந்து விசாக நந்தியோட யுத்தம் பண்றாரு. விசாக நந்தி துர்பலனா இருக்கிறாரு, ரொம்ப பலவான்லாம் கிடையாது. பலவான் இருந்தா நேரடியா அண்ணன் கிட்ட சண்டை போட்டு உத்தியானத்தை வாங்கியிருப்பாரு. அப்பா மூலமையே இந்த மாதிரி வஞ்சனை பண்ணி வாங்க போறாரு. அதனால இந்த விசாக நந்தி என்ன, பராஜித்தனாகி ஓடி போய், பராஜித்தம்னா தோத்து போயிருது, தோத்து போய் ஓடி போய் ஒரு விழா மரத்து ஒதுங்க, ஒரு விழா மரத்துல விளாங்கா மரம் இருக்குதுல்ல அதுல போய் ஒதுங்குறாரு. விஸ்வநந்தி அந்த மரத்தையே வேரோட புட்டிங்கி எறிகிறாராம். உடனே அந்த மரத்துலேருந்து இறங்கி ஓடி போய் ஒரு சிலாஸ்தம்பத்திலே மறைய ஒரு கல் தூணுக்கு பின்னாடி மறைகிறாரு. அதையும் தன்னோட கரத்தால எடுத்து சூர்ணமாதலும் பொடி பொடியா ஆக்கிட்டாராம். அதை போட்டு கீழே அடிச்சு விஸ்வநந்தி அதனை விட்டு ஓடா நின்றவனை நோக்கி அதையும் தூக்கி உடச்ச பிறகு என்ன பண்றதுனே தெரியாது, அப்படியே நிக்கிறவனை பார்த்துட்டு கருணா பரவசனாகி கருணை வந்துட்டு, தம்பி தானே நம்ம இந்த அவன் அப்படி பயந்து நிக்கிறத பத்தி உனக்கு இப்ப கருணை வந்துடுது, சம்சார விரக்தம் ஆயிடுச்சு, மனசுல கருணை வந்துட்டு சம்சாரத்துல விரக்தமும் ஆயிடுச்சு, பயப்படேல் என்ற அபயஹஸ்தத்தினையும் பயப்படாதன்னு அபயம் காமிக்கிற ஹஸ்தத்தினை நான் கையால் அபயத்தை காட்டி மனோகர உத்தியானத்தையும் கொடுத்துட்டு
ஸ்வகிருத்த அபராதத்தினால் விஷன்ன ஹிருதயனாகிய தாம் பண்ண தவறால மனசு ரொம்ப நொந்து போய் கஷ்டப்படுற அந்த இதயத்தோடைய விசாகபூதி அவரோட சித்தப்பா விஸ்வநந்தியோட சித்தப்பா அவருக்கு தன் தம் பிள்ளைக்காக தன் அண்ணன் பையனை ஏமாத்திட்டுமேன்னு மனசு ரொம்ப கஷ்டப்படுறாரு. அவரோட சேர்ந்து சம்பூத்த குரு பாசுத்தை இவங்க ரெண்டு பேரும் போய் சம்பூத்த குரு கிட்ட போய் தர்ம சிரவணானந்தரம் தர்மத்தை கேட்டுட்டு தீட்சிட்டு வர்றதுக்கின்ற ரெண்டு பேரும் தீட்சை எடுத்துக்கிறாங்க. இப்போ வந்து ராஜாவா இருந்து விசாக நந்தி ராஜாவா ஆயிட்டான். அவங்க அவங்க அப்பாவும் அவங்க அண்ணனும் போய் தீட்சை வாங்கிக்கிறாங்க. இப்ப இந்த விசாக நந்தி என்ன பண்றாரு, தியூதாதி சப்த வியசன பாரவசியத்தினாலும் இந்த சூதாடுதல் தியூத்தம்னா சூதாடுதல் இந்த மாதிரி ஏழு வியசனம் இருக்குது இல்ல, இதுல பரவசமாகி இந்த இந்த இதுல தன்னை இழந்து தன் செல்வத்தெல்லாம் இழந்து புராக்கிருத பாப உதயம் முன்னாடி எப்போ பண்ண பாபமும் இந்த நேரத்துல உதயமானதாலையும் இந்த ஏழு வயசனத்தை இப்ப பண்ற இந்த ஏழு வயசனத்தாலையும் அவரோட ராஜ்யமா இழந்து ஏக்காக்கி ஆகி தனியா போயிட்டார். யாரும் இல்ல உதவி கூட. அப்போ ஒரு ராஜனுக்கு தூதனாகி வர்த்திக்கணும், ஒரு ராஜாவா இருந்தவரு இன்னொரு ராஜாவுக்கு தூதனாகி வயிற்று கழுவிக்கிறதுக்கு இந்த மாதிரி காலத்தை தள்ளிட்டு இருக்காரு. அப்போ மதுரைன்ற ஒரு நகரத்துக்கு போறாரு. அங்க ஒரு கணிகையோட வீட்டுல பிரசாதத்துல இருந்த போது விசாக நந்தி விஸ்வநந்தி தபோதனரும் உபவாச பரிஷ்காந்தராகி விஸ்வநந்தி தபோதனர் அங்க வர்றாரு. உபவாச உபவாசம் இருந்து அப்படி சோர்வாயி அந்த நகரத்துக்குள்ள சரியா மார்க்கத்துல வர்றாரு. அப்போ ஒரு கோவினுக்கு கிடைந்து அப்போ ஒரு கோ பசு இந்த பசு முட்டி கீழே விழுறாரு. விசாக நந்தியும் அதனை கண்டு முன்பு சிலாஸ்தம்ப பங்கம் பண்ணிய பராக்கிரமம் யாங்கு போயிற்று என்று சொல்லி அபகசித்தன. இதை பார்த்துட்டு விசாக நந்தி பாரு அவனுக்கு அவ்வளோ நல்லது பண்ணிட்டு ராஜ்யத்தையே கொடுத்துட்டு பயப்படாதுன்னு சொல்லிட்டு போனாரு. ஆனா அவனை ஓட ஓட வரத்துனது மட்டும் அதை மட்டும் மனசுக்குள்ள வச்சுன்னு இன்னும் அவ்வளவு வன்மமா இருக்கிறான் பாருங்க. முன்னாடி சிலா கல் தம்பத்தையே தூக்கி பங்கம் பண்ணி தூள் தூளா ஆக்கினிய அந்த பராக்கிரமெல்லாம் எங்க போயிடுச்சுன்னு சொல்லிட்டு பரிகாசம் பண்ணி சிரிக்கிறான் அவன் அபகசித்தனன். இது கேட்டு முனிவர்னும் அவனை கண்டு குரோதாதி குரோதாக்னியால் குரோத அக்னி வந்துடுது. பாவம் முனிவருக்கு இவனால அந்த குரோதம் வந்துடுது. அவனை தகிப்பான் போன்று அழன்று நோக்கி அவனை தீச்சிடுற மாதிரி பார்த்து ஏத்த பரிகாச பலம் அனந்தர பவத்தில் காட்டுவேன் என்று நிதானம் பண்ணி இந்த பரிகாசத்துக்கு பலனை வந்து அடுத்த பிறகுல நான் உனக்கு காட்டுறேன் அப்படின்னு மனசுக்குள்ள நிதானம் பண்ணிடுறாரு. அந்த நேரத்துல நிதானம் பண்ணிட்டு அந்திய காலத்துல சரீர பரித்தியாகம் செஞ்சுட்டு மகாசுக்கர கல்பத்து தேவனாயினன் மகாசுக்கர கல்பத்துல போய் தேவனா போயிட்டாரு. விசாகபூர்த்தி தபோதனனும் தத் கல்பத்தே தேவனாயினன் அவங்க சித்தப்பா விசாகபூர்த்தி அவரும் இறந்த பிறகு அதே மகாசுக்கர கல்பத்துல போய் தேவனாயிறாரு. விசாக நந்தி தீர்க்க காலம் சம்சார சக்கரத்திலே பரிபிரமித்து ஈக விஜயார் பர்வதத்து உத்திர ஸ்ரேணியில் அழகாபுரத்து வித்யாதர ராஜா மயூர கிரீவன் தேவி நீலாஞ்சனை இவர்கட்கு புத்திரன் அஸ்வகிரீவன் என்பானாகி பிரதிவாசு தேவனாயினன். அப்பிரதி சக்கர விக்கிரமத்தனாகிய இவன் ஆர்த சக்கரவர்த்தி சாம்ராஜ்ய பதம் எழுதி செல்கின்றனன். விசாக நந்திக்கு ஏதோ கொஞ்சம் புண்ணியம் இருக்குது போல இருக்குது. இவரும் போய் சம்சார சாகரத்துல ரொம்ப காலம் பரிபிரமித்து அப்படியே சுத்திட்டு கடந்துட்டு இப்போ விஜயார்த்த பர்வதத்துல உத்தர ஸ்ரேணியில இருக்கிற அழகாபுரத்து விசாக ராஜாவோட அழகாபுரத்து வித்யாதர ராஜா மயூர கிரீவன் அவன் மனைவி நீலாஞ்சனை அவங்களுக்கு போயிட்டு புத்திரனா அஸ்வகிரீவனா பிறக்கிறாரு. இந்த அஸ்வகிரீவன் வந்து பிரதிவாசு தேவனா இருக்காரு. இவரு பிரதிவாசு தேவன்றதாக இவர் அர்த்த சக்கரவர்த்தி சாம்ராஜ்யம் எழுதுறாரு. அர்த்த சக்கரவர்த்தினா ஷட்கண்டம் ஆறு கண்டத்தையும் ஜெயிச்சவங்க ஷட்கண்டாதிபதி. அர்த்த சக்கரவர்த்தினா அதுல மூணு கண்ட பாதி அர்த்தம்னா பாதி மூணு கண்டத்தை ஜெயிச்சு அர்த்த சக்கரவர்த்தியா இருக்கிறாங்க. எல்லா பிரதிவாசு தேவனும் அர்த்த சக்கரவர்த்தியா இருப்பாங்க. அந்த பிரதிவாசு தேவனை ஜெயிச்சுட்டு வாசுதேவன் அர்த்த சக்கரவர்த்தி ஆவாங்க. மகாசுக்கர கல்ப
பக்தராகிய தேவர்கள் ஷோடச சாகரோபம காலம் திவ்ய சுகம் அனுபவித்த பின் இக சுரம்ய விஷய பௌத்தனபுரத்து பாகுபலி சந்தானத்து வந்த ராஜா பிரஜாபதி மகாராஜன் தேவிமார் ஜெயவதியும் மிருகாவதியும் என இருவர் விசாக பூத்தியாகிய தேவன் ஜெயவதி பக்கள் விஜயல் விஜயன் என்னும் புத்திரனாகி பலதேவனாயினன் விஸ்வநந்தியாகிய தேவன் மிருகாவதி பக்கள் திரிபுருஷ்டன் என்னும் புத்திரனாகி வாசுதேவனாயினன் இவங்க ரெண்டு பேரும் ஒரு கிட்ட பார்க்கிட்ட அண்ணன் புள்ள மேல ரொம்ப பாசமா இருந்ததால ரெண்டு பேரும் ஒன்னாவே ஒரு மகா சுக்கர கல்பத்துக்கு போனாங்க. அங்க வந்து 16 ஷோடசாக 16 கடற்காலம் திவ்ய சுகம் அனுபவிச்சுட்ட பிறகு சுரம்ய தேசத்துல பௌதனபுரத்துல பாகுபலி சந்தானத்துல அவரோட வழி அந்த ராஜாக்கள் அந்த இதுல வம்சாவளியில பிரஜாபதி மகாராஜன் இருக்கிறாரு. அவருக்கு ரெண்டு மனைவி ஜெயவதி மிருகாவதி ரெண்டு பேரு. இதுல இந்த விசாகபூதி இந்த சித்தப்பாவா இருக்கிறாரு, இவரு வந்து ஜெயவதிக்கு விஜயன்ற புத்திரனா பிறக்கிறாரு, பிறந்து பலதேவன் ஆயிடுறாரு. இவரு விசாகன விஸ்வநந்தி வந்து மிருகாவதி பக்கல் திரிபுருஷ்டன் என்ற புத்திரனுக்கு வாசுதேவன் ஆயிட்டார். மிருகாவதிக்கு திரிபுருஷ்டன் பையனா பிறந்து இவர் வாசுதேவன் ஆகிறார். எப்பவும் வாசுதேவனும் பலதேவனும் ஒன்னா இருப்பாங்க, நட்போட இருப்பாங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் பிரதி வாசுதேவன் எதிரியா இருப்பான். ராமக்கு பலதேவரு தான் ராமர் சொல்லுவாங்க, வாசுதேவர கேசவர்னு சொல்லுவாங்க. ராமகேசவர்களாகிய இவர்களது தவள நீல வர்ணத்ததாகிய திவ்ய தேகோச்சேதம் 80 வில்லு, இவர்கள் பரமாயுஷ்யம் 84 100,000 சம்பத்சரம். ராமர் தவளம்னா வெண்மை நிறம், கேசவர் நீளம். அந்த அவங்க கதையெல்லாம் வந்து ராமர் நீளமா இருப்பாரு, லக்ஷ்மணர் நல்லா தங்க நிற வர்ணத்தை தான் சொல்லுவாங்க இல்லையா. இதுல வந்து ராமர் தான் வெண்மையா இருக்கிறாரு, கேசவர் வந்து நீல வர்ணத்து தான் நம்ம இதுல அந்த மாதிரி தான் வருது. திவ்ய தேகோச்சதம் இவரோட உயரம் வந்து 80 வில்லு, இவர்கள் பரமாயுஷம் 84 100,000 சம்பத்சரம். 84 லட்சம் வருஷங்கள் சம்பத்சரம்னா வருஷம், 84 லட்சம் வருஷம் இவங்க ரெண்டு பேருக்கும் ஆயுள். இப்பால் விஜயார்த்த பர்வத தட்சிண ஸ்ரேணியில் ரதநோபுர சக்கரவால நகரத்து நமிசந்தானத்து வித்யாதர ராஜா ஜுவலன ஜட்டி மகாராஜன் தேவி ஜி திலகபுரத்து சந்திராப வித்யாதர ராஜாவினுக்கும் சுபத்ரா தேவிக்கும் புத்திரியாகிய வாசுவேகை இவர்களுக்கு புத்தன் அர்த்தகீர்த்தி, குமாரனுக்கு இளையாள் ஸ்வயம் பிரபை, சர்வாங்கோ பாங்க சுந்தரியாகிய இவள் மதனப்பதாகை போல் வளர்ந்து சம்பூர்ண யவன அவஸ்தையினாலாகிய பின் ஒரு நாள் ஜலனஜடி மகாராஜன் மனோகர உத்தியானத்து எழுந்தருளியிருந்த ஜெகநந்தனர் அபிநந்தனர் என்னும் சாரணமுனிகள் பார்ஷ்வத்தை பரிகிரகித்த சம்யக் தர்ஷன ஞானசீல பூஜோ உபவாசாதி பாராயணாயினன். இந்த கதை அங்க இருக்கும்போது அடுத்தது சொல்றாங்க. விஜயார்த்த பர்வதத்துல தட்சிண சேனி, அங்க வந்து விஜயார்த்த பருவத்துல உத்தர ஸ்ரேணியில இவர் பிறந்து வளர்றாரு பிரதிவாசுதேவன் அப்படின்னு வருது இல்லையா. இவங்க பௌதனபுரத்துல பலராமன் ராமர் பலராமன் வந்து பௌதனபுரத்துல வர்றாங்க. இது வந்து தட்சிண ஸ்ரேணியில ரதனூபுர சக்கரவால நகரத்துல நமி சந்தானம், இந்த வினமி நமி ரெண்டு பேருக்கு ராஜ்யம் கொடுக்கறாங்க இல்ல, வித்யாதர இது பண்ணி ரெண்டு பேருக்கும் கொடுக்குறாங்களா, அதுல நமியோட வம்சாவளியில வித்யாதர ராஜா ஜுவலன ஜட்டி மகாராஜன், அதுல வந்த வித்யாதர ராஜா பேர் ஜுவலன ஜட்டின்ற ராஜா. அவரோட மனைவி வந்து திலகபுரத்து சந்திராப வித்யாதர ராஜாவினுக்கும் சுபத்ரா தேவிக்கும் புத்திரியாகிய வாயுவேகை. அவரோட மனைவி வந்து வாயுவேகைன்றவங்க. இவங்க வந்து சந்திராப வித்யாதர ராஜாவுக்கும் சுபத்ரா தேவிக்கும் புத்திரியானவங்க. இவங்க இவர்களுக்கு புத்திரன் அர்க்ககீர்த்தி, அதாவது இந்த ஜலன ஜட்டி மகாராஜாவுக்கும் வாயு வேகைக்கும் புத்திரன் வந்து அர்க்ககீர்த்தி.
குமாரனுக்கு இளையாள் சுயம்பிரபு. பொண்ணு பொண்ணுக்கு வந்து ஒரு பொண்ணு இருக்குது, பையன் அத்து கிட்டி, பொண்ணு சுயம்பிரபை. சர்வாங்க பாங்க சுந்தரி ஆகியவள். இந்த சுயம்பிரபை அவ்வளோ அழகா இருக்கிறாங்களம்மா. மதன பதாகை போல வளர்ந்து சம்பூர்ண யவன அவஸ்தையினால ஆகியது நல்ல அப்படி ஒரு நல்ல கொடி மாதிரி வளர்ந்து சம்பூர்ண யவன அவஸ்தையில வந்துருவாங்க இருக்காங்க. அப்படின்னா என்ன, யவன பருவத்தை அடையிறாங்க. அப்போ ஒரு நாள் ஜலன ஜட்டி மகாராஜா மனோகர உத்தியானத்தில் எழுந்தள்ளி இருக்கிற ஜெகநந்தனர் அபிநந்தனர் ரெண்டு சாரண முனிவர்கள் கிட்ட போயிட்டு பரிக்கிரகித்த சமயக் தர்ஷன ஞான சீல அவர்கிட்ட சமயக் தர்ஷன ஞானத்தை வந்து கிரகிக்கிறாரு. கிரகிச்சு பூஜை உபவாசம்லாம் பண்ணி அங்கே இருக்கிறாங்க. பர பூஜா உபவாசாதி பாராயணாயனன் அதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. மற்றொரு நாள் சுயம் பிரபை பர்வ திவசத்து பரிகிரகித்த உபவாச விரதத்தினாகி பகவத் அரிஹத் பரமேஸ்வரம் அரிஹத் பரமேஸ்வர மகா பூஜையினை செய்து ஜனபதி சரண கமல திவ்ய சேஷையினை கொண்டு வந்து ராஜாவினுக்கு வினய உபச்சார சகிதமாக கொடுத்தனர். இன்னொரு நாள் சுயம்பிரபை வந்து பர்வ நாளோட அந்த நாளில் பரிகிரகித்த உபவாசம், அது பரிகிரகித்தனா ஏற்றுக்கொண்ட உபவாசம் எடுத்துக்கிட்டு பகவத் அருகத் பரமேஸ்வரியை வந்து அவருக்கு மகா பூஜையினை செஞ்சு அவரோட சரண கமலத்தில் வச்சுட்டு பிரசாதம் சேஷையினை, சேஷன்றது பிரசாதம், அந்த சேஷன்றது இங்கேருந்து மாலை இல்லைனா பூக்கள் அப்படி எடுத்துக்கலாம். நம்ம கொண்டு வந்து ராஜாவுக்கு வினய உபசாரமாக ரொம்ப வினயத்தோட உபசாரமாக அப்பா கிட்ட கொடுக்குறாங்க. ராஜாவும் அதனை வினயபூர்வக்கம் சிரசா வகித்து புத்திரியை வருகன் அணைத்து உச்சியை மோந்து உபலாளித்து நினது கோமல சரீரம் உபவாச பரிசாந்தமாயிற்று பாரணை பண்ணுவாயாக என்று விடுத்து அவளது யவனாபரண பூஷிதமாகிய சரீர சௌந்தர்யம் கண்டு அது பொழுதே மந்திரசாலையினை அடைந்து சுஸ்ருத பகுஸ்ருத ஸ்ருதசாகர சுமதி என்னும் மந்திரிகளை நோக்கி சொல்லுவான். இவங்க எத்த அந்த பிரசாதத்தை கொடுத்தும் ராஜா அதனை வினயபூர்வக்கும் சிரசா வகித்து எடுத்து தலையில ஒத்திக்கிட்டு புத்திரியை பார்த்து வாமா அப்படின்னு சொல்லி அரவணைச்சிட்டு உச்சி மொண்டு உபலாளித்தனா கொஞ்சி அவர்கிட்ட அந்த பொண்ணுக்கிட்ட உன்னோட கோமலமான சரீரம் உபவாசத்தால் ரொம்ப பரிசாந்தமாயிடுச்சு, தளர்ந்து போயிருக்கு, ரொம்ப சோர்ந்து போயிருக்கிற, போய் பாரணை பண்ணுவாயாக அப்படின்னு சொல்லி அவங்கள அனுப்பிடுறாங்க. அனுப்பிட்டு அவ்வளோத யவனாபரண பூஷிதமாகிய சரீரம் அவ்வளோ யவனம்ன்ற ஆபரணத்தால் அலங்கரிக்கப்பட்ட சரீரமா, யவன ஆபரண பூஷிதம் யவனம்ன்ற ஆபரணத்தால் அலங்கரிக்கப்பட்ட சரீர அந்த சரீர அழக பார்த்துட்டு அப்பவே தன்னோட மந்திராலோசனைய அந்த சபைக்கு போயிட்டு சுஸ்ருத பகுஸ்ருத ஸ்ருத சாகர சுமதி அப்படிங்கிற இந்த நாலு மந்திரிகளை நோக்கி சொல்றாரு. வித்யாதர லோக்க சாரமாகிய நம் சுயம் பிரபா கன்யா ரத்தினத்தை ராஜாக்களுள் யாவருக்கு கொடுத்தும் என்று வினவுதலும் பிரதமம் சுஸ்ருதன் சொல்லுவான். வித்யார்த்த பருவத உத்திர ஸ்ரேணியில் அழகாபுரத்து மயூர கிரீவ வித்யாதர ராஜாவுக்கும் நீலாஞ்சனா தேவிக்கும் புத்திர அஸ்வகிரீவ நீலரத நீலகண்ட சுகண்ட வஜ்ரகண்ட என ஐவர், இவருள் அஸ்வகிரீவன் கனகசித்ரை என்னும் மகாதேவியினையும் ரத்னகிரீவாதி புத்திரர் ஐநூற்றுவரையும் ஹரிஷ்மஸ்ரு என்னும் மந்திரியினையும் சதபிந்து என்னும் நைமித்திகனையும் 160 வித்யாதர நகரங்களையும் உடைய சக்கரவர்த்தியாதலில் நம் கன்யகையினை அவனுக்கு கொடுத்தல் அழகிது என்றனன்.
இந்த வித்யாதர லோகத்தோட சாரமா இருக்கிற நம்ம சுயம் பிரபு, இந்த சாரபூத்தமான இந்த வித்யாதர லோகத்துக்கு சாரபூத்தமா இருக்கிறாங்க சுயம் பிரபு. இந்த கன்னியா ரத்தனத்தை நம்ம யாருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு இந்த மந்திரிகளை கேட்கிறாங்க. உடனே பிரதமன் சுசுரோதன் சொல்றாராம், இவர் என்ன சொல்றாரு, விஜயார்த்த பருவதத்துல உத்தர ஸ்ரேணியில அலகாபுரத்துல மயூர கிரீவ ராஜா வித்யாதர ராஜாக்கும் அவங்க மனைவி நீலாஞ்சனா தேவிக்கும் 5 பேர் புத்திரர்கள். அதுல அசோகிரீவன், நீலரதன், நீலகண்டன், சுகண்டன், வஜ்ரகண்டன் 5 பேர் இருக்கிறாங்க. இதுல அசோகிரீவன் வந்து கனக சித்திரை அப்படிங்கிற மகாதேவியையும் ரத்னகிரீவாதி புத்திர ரத்னகிரீவர் முதலிய புத்திரர்கள் 500 பேரும் ஹரிஷ்ம ஸ்ரூ ஸ்ரூ என்னும் மந்திரியனையும் சதபிந்துன்ற நைமித்திகனும் 110 வித்யாதர நகரங்களையும் உடைய சக்கரவர்த்தியா இருக்கிறதால நம்ம கன்னியை அவருக்கே கொடுக்கறது அழகு அப்படின்னு சொல்றாங்க. இவ்வளோ இவரு கல்யாணம் ஆயிருக்குது, ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்குது, 500 புத்திரர்கள் இருக்காங்க அவங்களுக்கு, ஆனா ராஜாவா இருக்கிறாங்கன்றதுக்காக அவங்களுக்கு கொடுக்கலாம்னு இந்த மாதிரி உபாயம் சொல்றான். அது கேட்டு பகுஸ்ரூதன் சொல்வான், இன்னொரு மந்திரி சொல்றான், அசோகிரீவன் முன் சொன்ன விபவர்த்தனாயினும் அதிக்ராந்த யவனநாதலின் கன்யக்கா அனுரூபன் அல்லன் போலும். இதை கேட்டதும் பகுஸ்ரூதன் என்ன சொல்றான், ஆமா அசோகிரீவன் சொன்ன விபவம் இந்த வைபவம் எல்லாம் அந்த அசோகிரீவனுக்கு இருந்தா கூட அதிக்ராந்த யவனன், யவன பருவமே போயிடுச்சு அவனுக்கு, அந்த மாதிரி இருக்கிறதால நம்ம கன்னியைக்கு அனுரூபன் இல்லை, கன்னியை கேட்டு புருஷன் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரூப யவன கலாதி குணங்களால் அனுரூபமாகிய வித்யாதர ராஜகுமார ககனவல்லப நகர ககனவல்லபுரத்து சிம்மரத்தனும் மேகபுரத்து பத்மரத்தனும் சித்திரபுரத்து அரிஞ்சயனும் திரிபுரத்து லலிதாங்கதனும் அசுபுரத்து கனகரத்தனும் ரத்னபுரத்து தனஞ்சயனும் முதலாகிய ராஜகுமாரர் பலரும் உலர் அவருள் அகிமதனாயினனுக்கு கொடுத்தல் அழகிது என்றான். இவர் பல ராஜாக்கள் பேரை சொல்றாரு, இந்த ரூபம் யவனம் இந்த கலை விஷயங்கள் குணங்கள் இந்த இதெல்லாம் இவங்க நம்ம கன்னிக்கு ஏற்றவராக இருக்கிறவங்க வித்யாதர ராஜகுமாரர்கள் இருக்கிறாங்க, ககன வல்லபபுரத்தில் சிம்மராதன் இருக்கிறாரு, மேகபுரத்தில் பத்மரத்தன் இருக்கிறாரு, சித்திரபுரத்தில் அரிஞ்சயன் இருக்கிறாரு, திரிபுரத்தில் லலிதாங்கதன் இருக்கிறாரு, அசுபுரத்தில் கனகரத்தன் இருக்கிறாரு, ரத்னபுரத்தில் தனஞ்சயன் முதலான ராஜகுமாரர்கள் பலரும் உள்ளனர், இவங்களில் யாராவது பொருத்தமாக இருக்கிறவங்களுக்கு கொடுக்கறதான் அழகு அப்படின்னு அவர் பகுஸ்ருதன் சொல்லிட்டார். அது கேட்டு ஸ்ருத சாகரன் சொல்லுவான், குல ரூப யவன வயக காலாதி குணங்களால் சமானராயினாருக்கு கொடுத்தல் வேண்டில் அத்த உத்தரஸ்ரேணியில் சுரேந்திர காந்தார நகராதிபதியாகிய மேகவாகன நரபதிக்கும் மேகமாலினி தேவிக்கும் புத்திரன் வித்யுத் பிரபன் புத்ரி ஜோதிர்மாலை. மேகவாகனன் ஒரு நாள் சித்தகூட ஜனபவனத்தில் எழுந்தள்ளின சரம தர்ம சாரண சமீபமடைந்து தர்மஸ்ரவணானந்தரம் வித்யுத் பிரப குமாரனது பூர்வபவத்தை வினவ தத்ர இவ சந்நிகித்தனாகிய யானும் கேட்க முனிவரன் இவ்வண்ணம் அருளி செய்தனன். இதெல்லாம் கேட்டுட்டு ஸ்ருத சாகர் என்ற முனிவர் சொல்றாரு, இந்த மாதிரி குலம் ரூபம் யவனம் வயது குணம் இந்த எல்லாத்துக்கும் சமானமா இருக்கிறவங்களுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னா உத்தரஸ்ரேணியில சுரேந்திர காந்தார நகராதிபதியா இருக்கிற மேகவாகன நரபதிக்கும் அவங்க மனைவி மேகமாலினிக்கும் புத்திரன் வித்யுத் பிரபன் அவங்க பொண்ணு வந்து ஜோதிர்மாலை. மேகவாகனன் ஒரு நாள் சித்தக்கூடத்துல ஜினபவனத்துல எழுந்தருளியிருந்த சரம தர்ம சாரணர் சரம தர்மர்ன்ற சாரண முனிவர் கிட்ட போயிட்டு தர்ம சிரவணானந்தரும் வித்யுத் பிரப குமாரனது பூர்வபவ அதாவது தன்னுடைய பூர்வபவத்தை பத்தி கேட்கிறாரு. தத்தைவ
அங்கேயே சந்நிகித்தனாகிய யானும் அந்த இடத்துல இருந்த நானும் முனிவர் சொன்னதெல்லாம் நான் கேட்டேன், அவர் இந்த மாதிரி சொன்னாருன்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஜம்பூத்வீப பூர்வ விதேக வத்தகாவதி விஷய பிரபாகர நகராதிபதி நந்தன நரபதி தேவி ஜெயசேனி. ஜம்பூத்வீபத்தில் பூர்வ கிழக்கு விதேகத்தில் வத்தகாவதி நாட்டில் பிரபாகர நகர அதிபதி நந்தன நரபதி நந்தனராஜா, அவரோட மனைவி ஜெயசேனி, இவர்களுக்கு புத்திரன் விஜயபத்ரன். இவன் ஒரு நாள் வசந்த காலம் கழிந்தது கண்டு சம்சார விரக்தனாகி விகிதாஸ்ரவ குரு சமீபத்தே 4000 நரபதிகளோடு கூட பரிகிரகித்த சம்யமத்தன்னனாகி அந்திய காலத்து ஆராதனா விதியால் சரீர பரித்தியாகம் செய்து மகேந்திர கல்பத்து சக்கர விமானத்து தேவனாகி தோன்றி அவ்வழி சப்தசாகரோபம காலம் திவ்ய சுகம் அனுபவித்து போந்து உனக்கு சரமதேக தரனாகிய வித்யுத் பிரபன் என்னும் புத்திரனாயினன் என்று அருளி செய்தனன். ஆதலில் மகா புண்ணிய கர்மத்தனாகிய வித்யுத் பிரப குமாரனுக்கு கொடுத்து யாமும் ஜோதிர் மாலையை அர்த்த கீர்த்தி குமாரனுக்கு கொள்வோம் என்றனன். இந்த ஜம்புத்வீப கிழக்கு விதேகத்துல பிரபாகர நகராதிபதி நந்தன நரபதி அவரோட மனைவி ஜெயசேனி இவங்களுக்கு விஜய பத்ரன் அப்படின்ற ஒரு புள்ள, இவர் ஒரு நாள் வசந்த காலம் கழிஞ்சதை பார்த்துட்டு சம்சார விரக்தம் ஆயிடுச்சு. வசந்த காலம் கழிஞ்சதை பார்த்தே இவருக்கு சம்சார விரக்தி வந்துட்டான், எதுவும் நிலை இல்லைன்ற மாதிரி. விகிதாசுரவ குரு கிட்ட போயிட்டு 4000 பேர் ராஜாக்களோட போய் பரிகிரகித்த சம்யமத்தனாகி சம்யமத்தை கிரகணம் பண்ணிக்கிட்டு அடக்கத்தை கிரகணம் பண்ணிக்கிட்டு அஞ்சிய காலத்துல ஆராதனா விதியால சரீர பரித்தியாகம் சல்லேக்கன் அவர்களிடம் இருந்து சரீரம் விட்டுட்டு மகேந்திர கல்பத்துல சக்கர விமான தேவனாகி போறாரு. அங்க சப்தசாகரோபம காலம் 7 கடற்காலம் திவ்ய சுகம் அனுபவித்துட்டு உனக்கு சரம தேகதரனாகிய வித்யுத் பிரபன் என்னும் புத்திரனை, உனக்கு வந்து சரம தேகதரனாகிய வித்யுத் பிரபன்ற புத்திரனா வந்திருக்காரு. சரம தேகதரன்னா அந்த பிறவியிலே அவர் மோட்சம் அடையக்கூடியவர், அந்த வித்யுத் பிரபனா வந்து பிறந்திருக்காரு அப்படின்னு சொல்றாரு. ஆதலால் மகா புண்ணிய கர்மத்தனாகிய வித்யுத் பிரபுமாரனுக்கு கொடுத்து யாமும் ஜோதிர் மாலையை அர்க்க கீர்த்தி குமாரனுக்கு கொள்வோம் என்றனன். அதனால நம்ம பொண்ணு வித்யுத் பிரபனுக்கு கொடுத்துட்டு அவங்க வீட்டுல இருக்கிற ஜோதிர் மாலையை நம்ம புள்ள அர்க்க கீர்த்தி குமாரனுக்கு திருமணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அது கேட்டு சுமத்தி சொல்வான் அஸ்வத்ரீவாதி சகல வித்யாதர ராஜலோகமும் கன்யகா பிரார்த்திகளாகின்றனர். ஆதலில் அவ்விரோதமாக ஸ்வயம்வர விதியினை தொடங்குதல் அழகிது என்றனன். அப்போ சுமத்தின்ற மந்திரி அவர் என்ன சொல்றாரு, அஸ்வக்ரீவன் முதலிய சகல வித்யாதர ராஜலோகமும் கன்யகா பிரார்த்திகளாயின, எனக்கு கூட இந்த கன்னியன்னு எல்லாரும் பிரார்த்தனை பண்றாங்க. அதனால சர்வ அவ்விரோதமாக யார்கிட்டையும் விரோதம் வராம இருக்கிறதுக்காக நம்ம சுயம் வர விதியில தொடங்கினா நல்லது அப்படின்னு சொல்றாரு. அது கேட்டு இதுவே யுக்தி யுக்தம் என்று சகல மந்திரிகளும் சுமதி வசனத்தினையே சம்பதித்தனர். ராஜாவும் சகல மந்திரி வசனங்களையும் கேட்டு சம்மான தானாதிகளால் அவர்களை பூஜித்து விடுத்து புராண சாஸ்திராகமாதிகளுள் அதிகுஷலனாகிய சம்ஹின்ன ஸ்ரோதா எனும் நைமித்திகனை ஸ்வயம் பிரபா கல்யாண விஷயமாக வினவுதலும் அவனும் புராண ஸ்ருதி பிரசித்தமாகிய வழியே சொல்லுவான். இது கேட்டதும் இதுவே யுக்தி, இந்த மாதிரி சுயம்வர விதி செய்யலான்னதும் இதுவே யுக்தி யுக்தம், இது சரியான யுக்தி, இது ஏற்கக்கூடிய யுக்தி அப்படின்னு சொல்லிட்டு சகல மந்திரிகளுக்கும் சுமத்தி சொல்லவும் எல்லா மந்திரிகளும் அதையே ஆமோதிக்கின்றாங்க. ராஜாவும் சகல மந்திரிகளுக்கும் எல்லாரோட சம்மதத்தையும் கேட்டுட்ட பிறகு சம்மானங்கள்லாம் அவங்களுக்கு கொடுத்துட்டு தானங்கள்லாம் கொடுத்து அவங்கள பூஜித்து விடுத்து ஒரு மந்திராலோசனை கூப்பிட்டா மந்திரிகளுக்கு எப்படி மரியாதை பண்ணி அனுப்புறாங்க பாருங்க. அவங்கள பூஜித்து அனுப்பிட்டு புராண சாஸ்திரம்
சாஸ்திர ஆகமாதிகளுள் அதிகுசலனாக, புராணம் சாஸ்திரம் ஆகமம் இதில் அதிகுசலம்னா ரொம்ப சாமர்த்தியம் நல்ல தெரிஞ்சவனா இருக்கிற சம்ஹின்ன ஸ்ரோதா அப்படிங்கிற நைமித்திகனை, சம்ஹின்ன ஸ்ரோதான்ற ஒரு நைமித்திகனை கூப்பிட்டு, நிமித்திகனை கூப்பிட்டு சுயம் பிரபா கல்யாண விஷயமாக கேட்கிறாரு. அவனும் புராண ஸ்ருதி பிரசித்தமாகியவழி, புராணத்திலையும் ஸ்ருதியிலையும் என்ன சொல்லியிருக்குதோ அது மாதிரியே சொல்றாரு. என்ன சொல்றாரு, தேவனே இந்த அவசர்பிணி காலத்து சுஷம துஷம என்னும் திருத்திய யுகாந்தத்து தட்சிண பரத மத்தியம கண்டத்து சதுர்தச குலதர குலதரோத்பத்திய அனந்தரம் குலதர குலதர உற்பத்தி அனந்தரம் அவதரித்தள்ளிய பிரதம தீர்த்தங்கர ரிஷப சுவாமி ஸ்ரீபாதம் மூலம் அடைந்து பரதேஸ்வர பிரதம சகல சக்கரவர்த்தி யுகாவதார சலாகா புருஷ சரிதங் சரிதங்களை வினவ ஆதி பிரம்மா அருளி செய்த புராண சாஸ்திர பிரதிபாதித்தமாகிய ரிஷபாதி தீர்த்தங்கரர் 24 பரதாதி சகல சக்கரவர்த்திகள் 12 விஜயாதி பலதேவர் 9 திரிகிருஷ்டாதி வாசுதேவர் 9 அஸ்வகிரீவாதி பிரதிவாசுதேவர் 9 ஆக சொல்லப்பட்ட திருசஷ்டி சலாகா புருஷருள் திரிபுருஷ்ட பிரதம வாசுதேவனுக்கு ஸ்வயம் பிரபை பிரதான வல்லபை ஆகும் என்றும், ததனந்தரம் வாசுதேவனுக்கு அர்த்த சக்கரவர்த்தி பத்னியும் அஸ்வகிரீவ பிரதிவாசுதேவனுக்கு லோகாந்திரத்தனையும் கொடுத்து சாம்ராஜ்ய சுகம் அனுபவித்த பின் சுஷிர காலம் சம்சார சக்கர பரிபிரமணானந்தரம் சதுர்த்த யுகாந்தத்து ஸ்ரீவர்தமான தீர்த்தங்கரனாகும் என்றும், ஆதி பிரம்மா அருளி செய்தல் உண்டாதலில் அவ்வண்ணம் நிர்விசாரம் ஆச்சரித்து அறிவாயாக என்றனன். இந்த நிமித்தம் ரொம்ப சாமர்த்தியம் எல்லாம் புராணத்துல இருக்கிறபடி அப்படியே சொல்றாரு. என்ன சொல்றாரு, இந்த அவசர்பணி காலத்துல சுஷம துஷமன்ற 3 யுகத்துல தட்சிண பரத மத்தியம கண்டத்து சதுர்தச, இந்த தட்சிண பரத மத்தியம கண்டத்துல சதுர்தச குலதர் இந்த 14 குலதரர்கள் உற்பத்திக்கு அப்புறம் அவதரித்திய அருளிய பிரதம தீர்த்தங்கள், அதுக்கப்புறம் அவதரிச்ச பிரதம தீர்த்தங்கள் ரிஷபதேவர் ரிஷப சுவாமியோட பாதம் மூலத்தை அடைஞ்சு அவரு கைலாச வெளியில அவருக்கு அவரோட சமவ சரணத்துல போயிட்டு பரதேஸ்வர பிரதம சகல சக்கரவர்த்தி முதல் சகல சக்கரவர்த்தியா இருக்கிற அந்த பரதேஸ்வரன் போயிட்டு யுகாவதார சலாகா புருஷ சரிதங்களை கேட்கவும் ஆதி பிரம்மா அருளி செய்த புராண சாஸ்திர பிரதிபாதித்தமாகிய புராணம் சாஸ்திரம் இதெல்லாம் சொல்லுது அந்த விஷபாதி தீர்த்தங்களில் 24 புராணம், பரதாதி சகல சக்கரவர்த்திகள் 12 பேரோட புராணங்கள், விஜயாதி பலதேவர் 9 பேரோடது, திரிபுருஷ்டாதி வசுதேவர்கள் 9 பேரோட புராணங்கள், அஸ்வகிரீவாதி பிரதிவாசுதேவர் 9 பேர், இவங்க ஆக மொத்தம் திரிசஷ்டி சலாகா புருஷர்கள் இந்த 63 புராணங்கள்ல திரிபுருஷ்ட பிரதம வாசுதேவனுக்கு சுயம் பிரபை பிரதான வல்லபை ஆகும் என்றும், அப்பவே அவங்க சொல்லிட்டாங்க இந்த திரிபுருஷ்டன்ற பிரதம வாசுதேவனுக்கு தான் சுயம் பிரபை பிரதான வல்லபை முதல் மனைவி ஆவாங்க பிரதானமான மனைவி ஆவாங்கன்னும், ததனந்தரம் வாசுதேவனுக்கு அர்த்த சக்கரவர்த்தித்வம் வரும்னும், அதுக்கப்புறம் அர்த்த சக்கரவர்த்தி வாசுதேவன் ஆவாருன்னு அஸ்வகிரீவ பிரதி வாசுதேவனுக்கு லோகாந்தரத்தனையும் கொடுத்து, அதாவது மரணத்தையும், லோகாந்தரம்னா லோகத்துல இருந்து போறது என்ன மரணம், அஸ்வகிரீவ பிரதி வாசுதேவனுக்கு மரணத்தையும் கொடுத்து சாம்ராஜ்ய சுகத்தை அனுபவிச்சுட்டு சுஷீர காலம் கொஞ்சம் நீண்ட காலம் சம்சார சக்கர பரிபிரமணம் பண்ணி, பரிபிரமணம்னா சுத்தியும் கடகிறது சம்சார சாகரத்துல சுத்தியும் கடந்து சதுர்த்த யுகாந்தத்து 4 யுகத்தோட அந்தத்துல ஸ்ரீவர்தமான தீர்த்தங்கரனாகும் என்றும், இந்த திரிபுருஷ்டன்ற வாசுதேவன் வந்து 4 காலத்துல ஸ்ரீவர்தமானர் ஆவாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆதி பிரம்மா ஏற்கனவே அருளி செய்தல் உண்டாதலின் அவர் சொல்லி இருக்கிறது இருக்கிறதால நீயும் நிர்விசாரம் எந்த கவலையும் இல்லாம அதையே கடைபிடிப்பாயாக அப்படின்னு சொல்லிடுறாரு. அது கேட்டு அதிக சந்துஷ்டனாகிய ஜட்டில மகாராஜன் சம்ஹின்ன ஸ்ரோதாவுக்கு அதிக பிரசாதம் செய்து அதுபோது சத்காரார்த்தமாக
பகுவித ரத்னாதி பாகுட சகித்த லேக்க பத்திரத்தினோடு கூட இந்து என்னும் மந்திரியை பிரஜாபதி மகாராஜன் பாஸ்வத்தேற போக விட்டனன். அதை கேட்டுட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த ஜுவலன ஜட்டி மகாராஜாக்கு. இவர் சம்பின ஸ்ரோதாக்கு அந்த நிமித்திகனுக்கு அதிக பிரசாதம் நல்ல வெகுமானம் எல்லாம் பண்ணிட்டு அப்பவே தற்காரியார்த்தமாக அந்த விஷயத்துல இப்ப என்ன கேட்டமோ அந்த காரியத்தை பண்றதுக்காக பகுவித ரத்னாதி பாகுடம், நிறைய விதமான ரத்னங்கள்லாம் வச்சிருக்கிற பாகுடங்கள், பாகுடங்கள்னா பரிசு பொருட்களோட லேக்க பத்திரனாகி, ஒரு லேக்கம்னா எழுதுறது, லேக்க பத்திரம்னா ஒரு கடிதத்தையும் எழுதி இந்துங்கிற மந்திரி கிட்ட கொடுத்து பிரஜாபதி மகாராஜன் பிரஜாபதி மகாராஜன் கிட்ட போக சொல்றாரு. பாஸ்வத்தேற போக அங்க போக சொல்லி அனுப்பி விடுறாரு. அவனும் போகி பௌதனபுர சமீபமாகிய புஷ்கரண்டகம் என்னும் உத்தியானத்து ஏற்ற காரியம் எல்லாம் நிமித்த புராண நிபுணனாகிய ஜெயகுப்தி என்னும் நைமித்திக வசனத்தால் அறிந்து தனது வரவு பார்த்திருந்த பிரஜாபதி மகாராஜனுக்கு வினய பிரணாம பூர்வகமாக உபாயன சகித்த லேக்க பத்திரம் கொடுத்து சந்தி விக்கிரகாரியாயினான் ஒருவன் பத்திரத்தினை வாங்கி வாசித்தனன். இவனும் போறான், இந்த இந்துன்ற தூதனும் போறான். போயிட்டு பௌதனபுரத்துக்கு போனதான் அங்க புஷ்பகரண்டகம் அப்படின்ற உத்தியானத்துல இந்த இந்த காரியமெல்லாம் ஒரு நிமித்த புராணம் நிபுணனாகிய ஜெயகுப்தி அப்படிங்கிற நைமித்திகன், இதெல்லாம் நடக்கும் அப்படின்ற ஒரு ஜெயகுப்தின்ற நைமித்திகன் மூலமா தெரிஞ்சுக்கிட்டு இவனோட வரவை எதிர்பார்த்துன்னு காத்துருக்காரு அந்த பிரஜாபதி மகாராஜன். எங்க ஒரு புஷ்கரண்டகன்ற உத்தியானத்துல இவன் போயிட்டு பிரஜாபதி மகாராஜனுக்கு வினயம் பிரணாமம் ரொம்ப பணிவோடு வணக்கத்தோட இந்த உபாயன சகித்த லேக்க பத்திரத்தை கொடுக்க, இந்த தூது ஓலை எழுதி கொடுக்குறாங்க இல்லையா, அதை எடுத்து கொடுக்க சந்தி விக்கிரக காரியாயினான் ஒருவன். சந்தி விக்கிரக காரியம்னா சந்தின்றது சந்திப்பு, இந்த சந்திப்பு விக்கிரக காரியம்னா இந்த சந்திப்பு அது சம்பந்தமான இந்த பத்திரிகையை படிக்கிறது ஓலையை படிக்கிறது இதுக்குன்னு ஒரு ஆள் இருப்பாங்க போல இருக்கு. அவன் வந்து பத்திரத்தினை வாங்கி வாசிக்கணும், பத்திரம்னா கடிதம், கடிதத்தை வாங்கி வாசிக்கிறாங்க. சஷ்டி ஸ்ரீ விஜயார்த்த பர்வத தட்சிண ஸ்ரேணி ரதநோபுர சக்கரவால நகராதிபதி ஆகிய நமி வம்ச அவதாரத்து தோன்றிய ஜலன ஜட்டி மகாராஜன் பௌதனபுர சுவாமியாகிய ஆதி தீர்த்தங்கர ரிஷப சுவாமி புத்திரனாகிய பாகுபலி குமார அவதாரத்து தோன்றிய பிரஜாபதி மகாராஜாவுக்கு பிரணாம பூர்வகம் விஜாபிப்பான். சந்திராதித்யரை போல லோகத்து பிரசித்தமாகிய ஆதிதேவ ரிஷப சுவாமியை தொடங்கி பரம்பரையால் வாரா நின்ற விவாக சம்பத்தினை உடைத்துமாகிய நமது வம்சத்து விசுத்திய அதிசயம் விசார கோத்திரம் ஆவதன்றாதலில் பகவத் அருக பிரணீத்தமாகிய பிரதமான யோக மகா புராணத்துள் அவசர்பிணி கால சதுர்த்த சமய திங்கன் பரதக்ஷேத்திர பௌதனபுராதிபதி புத்திரன் திரிகண்ட பரதாதிபதியாகும் திரிபுருஷ்ட வாசுதேவனுக்கு மகாதேவியாகும் என்ற ஆப்த வசனம் உண்டாதலில் ஸ்வயம் பிரபையினை திரிபுருஷ்ட குமாரனுக்கு கொடுத்து பரம்பரையால் வருகின்ற விவாக சம்பத்தினையே பிரகாசித்தற்கு பிரார்த்தியா நின்ற எனது மனோரதத்தினை பூர்ணமாக்க வேண்டும் என்று இவ்வண்ணம் சந்தி விக்கிரகி அறிவிப்பை கேட்டு பிரஜாபதி மகாராஜன் அதிக சந்தோஷ பரவசனாகி சிரவணாமிருத்தமாகிய கன்யா ரத்ன லாப வசனம் கேட்டு அதனை சம்பதித்த பின் பௌதனபுர நகரத்து விபூதியினையும் ராமகேசவர்களது ரூபா லாவண்ய பிரபாவ மகிமையினையும் கண்டு அத்தியந்த விஸ்மித்தனாகிய மந்திரி முக்கியன் பிரஜாபதி மகாராஜனால் சம்பிராப்த சம்மானத்தனாகி விடுப்ப போந்து ஜலனஜதி மகாராஜ சமீபம் அடைந்து உள்ள விருத்தாந்தம் எல்லாம் அறிவிப்ப அவனும் அதிக ஹர்ஷத்தனாகி அதுபொழுதே வித்யாதர விபூதி சகிதமாக போந்து பௌதனபுரம் அடைந்து திரிபுருஷ்ட குமாரனுக்கு ஸ்வயம் பிரபையினை விதிவத் கல்யாணம் பண்ணிவிட்டு கொடுத்து அது
போது சிம்மவாகினி என்னும் மகா வித்யையினையும் கொடுத்தனும். நீட்ட ஒரே சென்டென்ஸ் எப்படி அந்த நாள்லாம் எழுதியிருக்காங்க பாருங்க. இப்போ இந்த இவர் லெட்டர்ல என்ன எழுதுறாரு, சஸ்தி ஸ்ரீ விஜயார்த்த பருவத தட்சிண ஸ்ரேணி ரதநூபுர சக்கரவால நகராதிபதியாகிய நமி வம்ச அவதாரத்தில் தோன்றிய நான் அவரை பற்றி சொல்கிறார். ஜலனம் ஜெட்டி மகாராஜன், நான் பௌத்தனபுர சுவாமியாக ஆதி தீர்த்தங்கிற ரிஷப சுவாமி புத்திரன் பாகுபலி குமார் அவதாரத்தில் தோன்றிய, அதாவது பௌத்தனபுரத்து ரிஷப சுவாமியோட புள்ள பாகுபலியோட வம்சத்தில் தோன்றின பிரஜாபதி மகாராஜாவுக்கு உங்களுக்கு பிரணாம பூர்வகம் விஜாபிக்கிறேன். சந்திராதித்யரை போல லோகத்து பிரசித்தமாகிய சந்திர ஆதித்தர், அதாவது சந்திரன் சூரியனை போல லோகத்துல பிரசித்தமா இருக்கிற ஆதிதேவ ரிஷப சுவாமி தொடங்கி அந்த பரம்பரையில வருகின்ற இந்த விவாக சம்பத்தினை உடையத்துமாகிய நமது வம்சத்து, அந்த நாள்ல இருந்து விவாக சம்பத்து நடந்துட்டு இருக்குதான் இந்த நமி குலத்துக்கும் பாகுபலி வம்சத்துக்கும், அதை சொல்லி இவர் ஞாபகப்படுத்தி நமது வம்சத்து விசுத்தி அதிசயம் விசார கோச்சரம் ஆவது அன்றாதலில், அதனால இதுல விசாரம் பண்றதுக்கு எதுவும் இல்லை, அதனால பகவத அருகின பிரணீத்தமாகிய பகவான வணங்கி பிரதமான யோக மகா புராணத்தில் பிரதமான யோகத்துல பிரணீத்தமாக என்ன சொல்லப்பட்டது, பகவான் அருகத் பரமேஸ்வரியால சொல்லப்பட்ட பிரதமான யோக மகா புராணத்துல அவசர்ப்பிணி காலத்துல சதுர்த்த காலத்தோட வரதக்ஷேத்திர பௌதன புராதிபதி புத்திரன் திரிகண்ட பரதாதிபதிக்கு திரிபுருஷ்ட வாசுதேவனுக்கு மகாதேவியாகும். இந்த மாதிரி கடைசியா இந்த சதுர்த்த சமயத்துல வந்து பரதக்ஷேத்திர பௌதனாபுர ராஜா புத்திரனுக்கு திரிகண்ட பரதாதிபதிக்கு திரிபுருஷ்ட வாசுதேவனுக்கு மகாதேவி ஆகும் அப்படின்னு ஆப்த வசனம், ஆப்தரோட வசனம், பகவானோட வசனம் இருக்கிறதால சுயம் பிரபையனை திரிபுருஷ்ட குமாரனுக்கு கொடுத்து பரம்பரையா வர்ற விவாக சம்பத்தினை திருப்பி இப்ப நாம்பளும் திருப்பி பிரகாசம் பண்றதுக்கு பிரார்த்திக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட மனோரதத்தை பூர்ணமாக்கணும் அப்படின்னு இவனும் சந்தி விக்கிரக அந்த தூது கடிதத்தை படிக்கிறவன் படிச்சு முடிக்கிறான். இதை கேட்டுதான் பிரஜாபதி ராஜா ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. இந்த சிரவண அமிர்தமாகிய கேட்கறதுக்கு அமிர்தம் மாதிரி இருக்குதான் அது, அந்த அந்த கன்னிய ரத்ன லாபம், கன்னிய ரத்ன நமக்கு லாபம் ஆச்சு, அந்த வசனம் கேட்டு லாப வசனம் கேட்டு அவர் ரொம்ப சந்தோஷப்பட்ட பிறகு பௌதனபுரத்து நகர விபூதியெல்லாம் இந்த தூதனுக்கு காமிக்கிறாங்க. ராமகேசவர்களோட ரூப லாவண்யம், அவங்களோட பிரபாவ மகிமை, இது எல்லாத்தையும் கேட்டு அத்தியந்த விஸ்மித்தன் ஆகிய ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு அந்த இந்துன்ற அந்த தூதனுக்கு. அவன் வந்து மந்திரி முக்கியன் பிரஜாபதி மகாராஜா கிட்ட போயிட்டு சம்பிராப்த சம்மானத்தினாகி பிரஜாபதி மகாராஜனால சம்பிராப்த நிறைய வெகுமானம்லாம் கொடுக்கப்பட்டு அனுப்பப்படுறான். அவன் வந்து இங்க ஜுவலன ஜெட்டி மகாராஜா கிட்ட வந்து எல்லா விருத்தாந்தத்தையும் சொல்றான். அதை கேட்டுட்டு அவர் ராஜாவும் ரொம்ப அதிக சந்தோஷமாயிட்டு அப்போதே வித்யாதர விபூதி சகிதமாக அப்பவே எல்லா மக்களோட வித்யாதர வைபவங்களோட போயிட்டு திரிபிருஷ்ட குமாரனுக்கு சுயம் பிரபைய விதிப்படி விதிவத் கல்யாணம் பண்ணிட்டு கொடுத்து விதிப்படி கல்யாணம் பண்ணி கொடுத்து அப்பவே சிம்மவாகினி அப்படிங்கிற மகா வித்தியையும் அவங்களுக்கு கொடுத்துட்டு வராங்க. இதெல்லாம் வித்தியைகள்லாம் வந்து வித்யாதரர்களுக்கு கைவசம், அவங்க சிம்மவாகினின்ற வித்தியை வந்து கொடுத்துட்டு வராங்க. இது திரிபுருஷ்டருக்கு கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். கன்னியாதானமா பொண்ணையும் கொடுத்துட்டு வித்தியையும் கொடுக்குறாங்க. பின்னை சித்த வித்யா பலத்தராகிய இவர்கள் இஷ்ட விஷய காம போக அனுபவத்தினராகி இனிது செல்கின்ற காலத்து அசுகிரீவ நகரத்தில் பூமி கம்பாதி பூதி கம்பாதி மகோத்பாதங்கள் உளவாதலும் அசுகிரீவன் சதபிந்து என்னும் நைமித்திகனை உட்பாத பழங்களை வினவ அவனும் சொல்லுவான். இவங்க இப்போ சித்த வித்யாதர பல
கிறிஸ்தவராக இவங்க வந்து இஷ்ட விஷய காம போக அனுபவம் பண்ணி வாழ்ந்துகிட்டு இருக்கிற போது அசுவகிரீவ நகரத்துல பூமி கம்பாதி கம்பம்னம் கம்பனம்னா நடுங்கிறது பூமி கம்பாதின்னா பூகம்பம் வருது அந்த மாதிரி மகா உற்பாதங்கள் தான் நடக்குதான் அந்த நகரத்துல அதை பார்த்துட்டு அசுவகிரீவன் அந்த பிரதிவாசு தேவன் சதபிந்துன்ற நைமித்திகன் கிட்ட இந்த உற்பாதங்களோட பலன்கள் எல்லாம் என்னன்னு கேக்குறாரு அவனும் சொல்றான் ராஜராஜனே பூமியில் நினக்கு ஒரு சத்ரு உற்பன்னமாயின யாவன் ஒருவன் உனக்கென்று விடுதரப்பட்ட பாகுட வஸ்துக்களை நிவாரித்தும் சிந்து விஷய பருவத்தவாசியாகிய சிம்மத்தினை வேதித்தும் உனக்கு யோக்கியமாகிய கன்யாரத்னத்தை கல்யாணம் பண்ணியும் பிரக்யாத பராக்கிரமத்தனாகும் அவனாக அறிந்தருள்வாயாக என்றனன் ராஜா இந்த பூமியில உனக்கு சத்ரு ஒருத்தன் உற்பத்தி ஆயிட்டான் யாரு உனக்காக அனுப்பப்பட்ட பாகுட வஸ்துக்களை பரிசு பொருட்கள்லாம் நிவாரித்தோம் அதை அவங்க எடுத்துக்கிறாங்க அது சிந்து விஷய பருவத்த வாசியாகிய சிம்மத்தினை வேதித்தும் அந்த சிம்மத்தை அடக்கியும் உனக்கு யோக்கியமா இருக்கிற கன்யா ரத்னத்தை கல்யாணம் பண்ணியும் பிரக்யாத பராக்கிரமத்தினாகிறவனும் இருப்பான் அவன் தான் உன்னோட சத்ருன்னு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்றாரு அது கேட்டு அசுவகிரீவன் மகா கோபமடைந்து ஒற்றர்களால் அவையெல்லாம் அவ்வண்ணமே விளைந்தமை அறிந்து கோபித்து அதுபோதே வாசுதேவ விநாசார்த்தமாக யுத்த சன்னத்தனாகி வித்யாதர ராஜசேனா சமுத்திரத்தோடு கூட போந்து பூமியில் இழுந்து ரதாவத்தம் என்னும் பர்வதத்து விட்டனன் இதெல்லாமே அப்படியே நடந்தது கேட்டுட்டு ஒற்றர்களால் தெரிஞ்சுக்கிட்டு ரொம்ப கோபம் வந்து இப்பவே போய் இந்த வாசுதேவனை விநாசனம் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு யுத்த சன்னத்தனாகிட்டு வித்யாதர ராஜ சேனா சமுத்திரத்தோட போயிட்டு பூமியில இறங்கி ரதாவர்த்தம் அப்படின்ற பர்வதத்துல இறங்குறான் அது கேட்டு வாசுதேவ பல தேவர்களும் தமது பல சமுத்திரத்தோடும் சென்று தத் பிரதேசம் அடைந்த பின் கரி துரக ரத பதாதி சாதுரங்க பல சமுத்திரத்ததாகிய உபயபக்ஷ நர வித்யாதர ராஜபலமும் சக்கர வியூகாதி வியூக வேதத்ததாகி நின்று பகுவித மாயா யுத்தங்களை செய்த பின் பாஸ்கர சன்னிதானத்து அந்தகார புஞ்சமும் ராஜசிம்மத்தின் முன்னர் கஜகுலமும் போல வாசுதேவன் பலத்தின் முன்னர் நில்லாது இருந்தோடுகின்ற சுவசேனா வெள்ளம் கண்டு அதிகோப பீஷணமானாகிய அஸ்வகிரீவன் யுத்த சன்னத்தனாகி மதஹஸ்தீனை மேற்கொண்டு யுத்தரங்கம் குறுகுதலும் ராமகேசவர் அது கண்டு தமது வித்யா பிரபாவத்தால் சிம்ம கருட ரூபதாரிகளாகிய தேவதைகளை மேற்கொண்டு அஸ்வகிரீவாபிமுகமாக உடன் ரழந்து சென்று அடர்ந்து ஆக்னேயாதி வித்யா யுத்தம் செய்ய அதனில் பராஜித்தனாகிய சக்கரவர்த்தி கிருத்தனாகி தனது சக்கரத்தினை வாசுதேவாபிமுகமாக விடுப்ப அது சென்று பிரதக்ஷண பூர்வகமாக வாசுதேவ தட்சிணாஸ்தாஸ்ரிதமாதலும் அதனை வாசுதேவன் எதிர்கொண்டு வாங்கி அஸ்வகிரீவாபிமுகமாக விடுத்தலும் அது சென்று அஸ்வகிரீவனுக்கு கண்டத்வயத்தினையும் வாசுதேவனுக்கு கண்டத்ரயத்தினையும் கொடுத்தது ததநந்திரம் சங்கம் வாய் வைத்து சகல ஜனங்கட்கும் அபயஹஸ்தம் கொடுத்தனன் இவன் யுத்தத்துக்கு வந்துகிறத கேட்டு வாசுதேவ பலதேவர்களும் தன்னோட பலத்தோட அங்க போறாங்க அந்த தேசத்துக்கு போறாங்க கரி துரக ரத கஜ துரக பதாதி இந்த எல்லாம் நாலு வித சதுரங்க படையோட சமுத்திரத்ததாகி அதுவும் ஒரு சமுத்திரமாகி போகுது உபயபட்ச நர வித்யாதரம் ரெண்டு பட்சம் வித்யாதர படைபலமும் ராஜாக்கள் படைபலமும் இந்த ராஜபலமும் சேர்ந்து சக்கர வியூஜாதி வியூகங்கள்லாம் வச்சு எல்லாம் சண்டை போடுறாங்க பகுவித மாயா யுத்தங்கள் செய்யறாங்க பாஸ்கர சன்னிதானத்து அந்தகார புஞ்சம்
எப்ப ராஜா வர்றன்னு பாஸ்கரன் வரும்போது சூரியன் வரும்போது எப்படி அந்தக்காரம் மறைஞ்சு போதோ அது மாதிரி ராஜசிம்மத்துக்கு முன்னாடி கஜகுலம், ராஜசிம்மம் வெளியே வரும்போது யானை குளம் ஓடி போகுது. அது மாதிரி வாசுதேவன் பலத்துக்கு முன்னாடி நிற்க முடியாம இந்த இவனோட படை அஸ்வகிரீவனோட படையெல்லாம் ஓடுது பார்த்துட்டு இவனுக்கு ரொம்ப கோபம் வந்துடுது அஸ்வகிரீவனுக்கு. இன்னும் நல்ல யுத சன்னத்தனாகி இன்னும் ரொம்ப கோபத்தோட மதஹஸ்தியினை மேற்கொண்டு ஒரு மதம் கொண்ட யானை மேலே வந்து யுத்த அரங்கத்துக்கு உள்ளே வராரு. ராமகேசவர்கள் அதை பார்த்துட்டு வித்யா பிரபாவத்தால் சிம்ம கருட ரூபதாரி அந்த மாதிரி இருக்கிற தேவதைகள் மேற்கொண்டு அஸ்வகிரீவனோட போய் சண்டை போடுறாங்க. அவங்களோட சென்று அடர்ந்து ஆக்னேயாதி வித்யா யுத்தம் செய்ய அவங்களும் அந்த மாதிரி வித்யாதர யுத்தம் செய்கிறாங்க. அதனில் பராஜித்தனாகி அதில் தோற்று போய் சக்கரவர்த்தி குருத்தனாகின கோபம் வந்துட்டு ரொம்ப கோபம் வந்து தனது சக்கரத்தை தன் கையில் இருக்கிற சக்கரத்தை வந்து வாசுதேவர் மேல விடுறாரு. அது போயிட்டு வாசுதேவரை பிரதிஷ்டம் பண்ணிட்டு வளம் வந்துட்டு அவர் கையில் தட்சிணஹஸ்தா சித்தமாகும். தட்சிணஹஸ்த கையில் வலது கையில் அது அடைக்கலம் ஆயிடுது. அது அதனை வாசுதேவன் எதிர்கொண்டு வாங்கி அஸ்வகிரீவன் முகமாக விடுதல். அதை வாங்கி வாசுதேவன் அஸ்வகிரீவன் மேலே விட்டதும் அஸ்வகிரீவனுக்கு கண்ட துயம் ஆயிடுச்சான், வாசுதேவனுக்கு கண்ட திரயம் ஆயிடுச்சான். இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா அஸ்வதேவனுக்கு அஸ்வகிரீவனுக்கு தொண்டையை அறுத்ததால் ரெண்டு தொண்டையை ஆயிடுச்சு, ரெண்டு தொண்டையை ஆயிடுச்சு கண்டத்வயம். அவனை வென்றதால அவனோட மூன்று கண்டமும் இப்போ வாசுதேவனுக்கு வந்ததால வாசுதேவனுக்கு கண்ட திரயம் ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு அழகா சிலையடையோட இதை சொல்லியிருக்காங்க. இப்போ இவர் வந்து அர்த்த சக்கரவர்த்தி ஆயிடுறாரு வாசுதேவன். அதுக்கப்புறம் சங்கு ஊதி சகல ஜனங்களுக்கும் அபயம் கொடுத்தாரோ ராஜாவுக்கு வென்றாச்சு. அதுக்கப்புறம் மக்களுக்கு வந்து அபயம் தானே கொடுக்கணும், அவங்களெல்லாம் கொல்ல வேண்டியது இல்லையா, அதனால அபயம் கொடுக்குறாரு. திரிகண்ட பரதாதிபதிகளாகிய விஜய திரிபுருஷ்ட கோடி சிலை எடுத்த பின் சகல சக்கரவர்த்தி போல தட்சிண பரத திரிகண்ட விஜயோன்முகராகி மாகத வரதனு பிரபாச மிலேச்ச ராஜ வித்யாதர வியந்திரதேவ மகுடபத்தரா நரபதிகளால் அடைவிக்கப்பட்ட கடகாங்கத கட்டி சூத்திர கிரைவ இயக்க சந்தான தபக மாலா முக்தாஜால பிராலம்ப சத்ர ரத்ன கஜ துலகாதி பல ஸ்ரீரத்னாதி சார வஸ்துக்களையுடையராகி மீண்டு பௌதனபுரம் அடைந்து சுபதிவசத்து சிம்மாசன அதிரூடராகி அகில ராஜ வித்யாதர வியந்தராதிபதிகளால் தீர்த்தாம்பு பூர்ணக நக கட சகசிராபிஷேகானந்தரம் ஆசீர்வாத பூர்வகமாக மணிமகுடம் சூட்டி தீர்க்க காலம் அர்த்த சக்கரவர்த்தி சுகம் அனுபவித்தனர். இப்போ எப்படி எப்படிலாம் என்ன திரிகண்டாதிபதி ஆயிட்டாங்க, அதனால விஜயரும் திரிபுருஷ்டரும் கோடி சிலை எடுத்த பின் சகல சக்கரவர்த்தி மாதிரியே இவரும் தட்சிண பரத திரிகண்டம் விஜயவன் முகராஜி தட்சிண பரதன்ற மூன்று கண்டத்துக்கு விஜயம் வெற்றி பெற்று மாகத வரத அனுப்பிரசாத பிரபாச நிலேச்ச ராஜ வித்யாதர வேந்திரதேவ இந்த யார் யாரெல்லாம் ராஜாக்கள் யார் யாரெல்லாம் வெற்றி பெற்றாங்கன்ற சொல்கிறாங்க. மிலேச்ச ராஜா வித்யாதரன் வேந்திரதேவன் மகுடபத்த நரபதிகளால் இவங்கெல்லாம் ஜெயிச்ச பிறகு அவங்களால கொடுக்குறாங்க எல்லாம் கடகம் கையில் போடுவாங்களா, அது இந்த தட்சிணையாக கொடுப்பாங்க தான் தோத்துட்டதுக்கு அவங்களோட ராஜ அதிகாரத்தை ஏற்றுக்கிறதுக்காக தன் கையில் இருக்கிற பரிசு பொருள்லாம் கொடுப்பாங்க இல்லை, அது மாதிரி கடகம் கைக்கு கடகம் கடகாங்கம் அங்கதம் அங்கதம் கட்டி சூத்திரம் இடுப்பில் கட்டுற அந்த ஒட்டியான மாதிரி கிரைவேயக்கம் கழுத்தில் போடுறது கிரைவேயக்கம் நெக்லஸ்ஸு செயின் மாலை அந்த மாதிரி சந்தானஸ்தபக்க மாலை சந்தானஸ்தபக்க மாலை கிரைவேயக்க சந்தானஸ்தபக்க மாலை கழுத்தில் போடுற மாலைகளும் முக்தாஜால பிராலம்ப சத்ர ரத்ன முக்தாஜாலம் முத்துக்கள் ஜாலம் பண்ணுற மாதிரி அது இருக்கிற சக்கர ரத்னம் சத்ர ரத்னம் அந்த குடை
ரத்னம், கஜ துரகாதி பல ஸ்ரீ ரத்னம், கஜ யானை குதிரை அது மாதிரி ஸ்திரீ இந்த மாதிரி ரத்னங்கள், இதெல்லாம் ரத்னங்கள்ல எது எதுலாம் வரும் இல்லை, 9 ரத்னங்கள்னு சொல்லுவாங்களே, கஜம் துரகம் ஸ்திரீ இதெல்லாம் கூட ரத்னம், இதெல்லாம் கூட அவங்க கொடுக்குறாங்க. சிம்மாசன இதெல்லாம் வந்து இதெல்லாம் சார வஸ்துக்களையோட இதெல்லாம் இவங்க கொடுத்தது, அதை வாங்கிக்கிட்டு மீண்டு வந்து பௌதனபுரம் அடைந்து ஒரு சுப தேவசத்துல சிம்மாசன ஆரூடராகி, சிம்மாசன ஆரூடராகினா சிம்மாசனத்துல ஏறி அமர்ந்து அகில ராஜ வித்யாதர வேந்தராதிபதிகளால், உலகத்துல இருக்கிற எல்லா ராஜாக்களாலும் வித்யாதரர்களாலும் வேந்தர அதிபதிகளாலும் தீர்த்தாம்பு பூர்ணக நக கட சகசிராபிஷேக நந்திரம், தீர்த்த அம்பு தீர்த்தாம்பு அப்படி அம்புனா தண்ணி, அந்த தண்ணி தீர்த்தாங்க, பூர்ணக நக கட அதாவது 1000 சகசிராபிஷேக 1000 குடங்கள்ல பூர்ண நக கடம் அந்த சொர்ணப்பூக்கு கடத்துல 1000 கடத்துல அபிஷேகம் பண்றாங்க, பட்டாபிஷேகம் பண்றாங்க இல்லையா, அதுக்கு ஆசீர்வாத பூர்வகமாக மணிமகுடம் சூட்டி தீர்க்க காலம் அர்த்த சக்கரவர்த்தி சுகம் அனுபவித்தனர். வாசுதேவனுக்கு சுயம் பிரபை முதலாகிய தேவிமார் 16000 மகுடபத்தரும் அத்துணையர், தேவி 16000 பேர், மகுடபத்தரும் அதே அளவு, மகாராஷ்டிரங்களும் அத்துணைய, ராஜா மற்ற ராஷ்டிரங்களும் அதே அளவு இருக்கு, துரோண முகங்கள் 9850. துரோண முகம்னா ஆற்றங்கரையில இருக்கிற ஊர், அது வந்து 9850 இருக்குது. பட்டினங்கள் 25000, பட்டினங்கள்னா வந்து கடல்ல மரக்கலம் சரக்கு வைக்கிற ஊர், கடல்ல மரக்கலத்தில் சரக்கு எடுத்தாந்து விற்கிறாங்களா அந்த ஊர் பட்டணம், அது வந்து 25000. கருவடங்கள் 15000, கருவடங்கள்னா மலையில மலை சூழ்ந்து இருக்கிறது அந்த ஊரெல்லாம் கருவட்டம், அது 12000. மடம்பங்கள், மடம்பங்கள்னா 500 கிராமங்கள் சூழ்ந்தது ஒரு மடம்பம், அந்த மாதிரி மடம்பங்களும் அத்தனைய மடம்பங்களும் அத்தனை இருக்குது, 12000 மடம்பங்கள் இருக்குது. கேடங்கள் 8000, கேடங்கள்னா மலையில் மலையால சூழ்ந்தது, 6 மலையால சூழ்ந்த இடங்கள், அது வந்து 8000. அந்தர தீபங்கள் 28, அந்த தீவுகள் வந்து 28, கிராமங்கள் 48 கோடி கிராமங்கள், யானைகள் 42 100000, ரதங்களும் அதே அளவு 42 லட்சம் யானை அதே அளவு ரதங்கள், குதிரைகள் வந்து 9 கோடி, காலாட்படை வந்து 42 கோடி, கணபத்த தேவர்கள் 8000 பேர், கணபத்த தேவர்கள் 8000 பேர், பிரத்யேகம் யக்ஷ சகஸ்ர பரிபாலியமாகிய ரத்னங்கள் 7, பிரத்யேகமா ஒவ்வொரு யக்ஷனும் தாம் பாதுகாக்கிற ரத்னங்கள் வந்து சகஸ்ர பரிபா 1000 யக்ஷர்கள் சேர்ந்து பரிபாலனம் பண்ற பாதுகாக்கிற ரத்னங்கள் வந்து 7, அவையாவன சுதர்சனம், சுதர்சனம் என்பது சக்கரம், கௌமவுத்தி என்பது தடி, அமோகம் என்பது வேல், சௌநந்தனம் என்பது வாள், சார்ங்கம் என்பது வில், கௌஸ்துபம் என்பது ரத்னம், பாஞ்சஜன்யம் என்பது சங்கம், இந்த 7 ரத்னங்கள், சங்கம், கௌமவுத்தி, அமோகம், சௌநந்தனம், சார்ங்கம், கௌஸ்துபம், பாஞ்சஜன்யம், சக்கரம், தடி, வேல், வாள், வில்லு, ரத்னம், சங்கு, இது 9, 7 ரத்னங்கள். பலதேவனுக்கு தேவிமார் 8000, பிரத்யேகம் கட்ச சகஸ்திர பரிபாலியங்களாகிய ரத்னங்கள் 4, இவருக்கும் அதே மாதிரி 1000 லட்சர்கள் பரிபாலனம் பண்ற ரத்னங்கள் 4, ஆனா இவருக்கு 7, இவருக்கு 4. இந்த 4 என்னன்னா, அபராஜிதம் என்பது கலப்பை, கௌமோத்தி என்பது தடி, அமோகம் என்பது ஷரம், ரத்னாவதம்சிக்கை என்பது மாலை. இவருக்கு வந்து கலப்பை, தடி, ஷரம்ன்றது அம்பு, ஷரம், மாலை, இது 4 வந்து இவருக்கு ரத்னங்கள். இந்த இடத்துல ஒரு ஸ்லோகம் வருது, அதையும் பார்த்துக்கலாம். திரிபிருஷ்டஸ்ய தனு சங்க சக்ரு தண்டா சிசக்தயக
கதாச்ச சப்த ரத்னானி ரக்ஷிதான்ய பவன்சுரைஹி ராமஸ்யாபி கதா ரத்னமாலா சமுசலம் ஹலம் சத்தான ஞான சாரித்ர தபாம்சி வா பவன் ஸ்ரேயைஹி த்ரிபிருஷ்டஸ்ய தனுசங்கஸ் சக்ருதண்டாஸ் சக்தய கதாச்ச சப்த ரத்னானி ரட்சிதான்ய பவன்சுரைஹி ராமஸ்யாபி கதா ரத்னமாலா சமுசலம் ஹலம் சத்தான ஞான சாரித்ர தபாம்சி வா பவன் ஸ்ரேயைஹி. இதுக்கு என்ன அர்த்தம் போட்டிருக்காங்கன்னா, த்ரிபிருஷ்டஸ்ய த்ரிபிருஷ்டனுக்கு தனுகு வில்லு, சங்கு சங்கு, சக்கரம் சக்கரம், தண்டம் தன் கோல், அசி வால், சக்தயக சக்தி, கதா ச கதாயுதமும், சுரைகி ரட்சிதானி சப்த ரத்னானி தேவர்களால் காக்கப்பட்ட இவ்வேழு ரத்னங்களும் அபவத் பிராப்தமாயின. ராமஸ்யாபி ராமனுக்கும் அதாவது விஜயனுக்கும் சத்தான சத்தை ஞான ஞானம், சாரித்திரம் சாரித்திரம், தபாம்சி இவ தபசு இவற்றைப் போல, இதா கதா கதாயுதமும், ரத்னமாலா ரத்னமாலையும், முசலம் உலக்கையோடு கூடிய ஹலம் கலப்பையும், ஸ்ரேயை சம்பத்துக்கு அபவத் ஆயின. அதாவது த்ரிபிருஷ்டனுக்கு வில் சங்கு சக்கரம் தண்டு வால் சக்தி கதாயுதமும் தேவர்களால் காக்கப்பட்ட இவ்வேழு ரத்னங்களும் பிராப்தமாயின. விஜயனுக்கு ஸ்ரத்தை ஞானம் சாரித்திரம் தபசு இவற்றைப் போல கதாயுதமும் ரத்னமாலையும் உலக்கையோடு கூடிய கலப்பையும் சம்பத்துக்கு காரணமாயின அப்படின்னு சொல்றாங்க. இவ்வண்ணம் பலதேவ வாசுதேவர்கள் பூர்வகிருத்த புண்ணிய பரிபாகத்தால் இஷ்ட விஷய காமபோக அனுபவத்தராகி செல்கின்ற காலத்து வாசுதேவனுக்கும் ஸ்வயம் பிரபா தேவிக்கும் புத்திரர் ஸ்ரீ விஜயனும் விஜய பத்ரனும் என இருவர். இப்படி இவங்க ரெண்டு பேரும் நல்லா ஆட்சி பண்ணிட்டு போறாங்க, போயிட்டு சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கும்போது வாசுதேவனுக்கும் ஸ்வயம் பிரபாவுக்கும் ஸ்ரீ விஜயன் விஜயபத்ரன் ரெண்டு புதல்வர்களும் புத்ரி ஜோதிஷ் பிரபை என்பால் புத்ரி ஜோதிஷ் பிரபை என்றவங்களும் பிறக்கிறாங்க. அத்த ஜலனஜதி மகாராஜன் புத்திரனாகிய அர்க்க கீர்த்தியனுக்கும் ஜோதிர்மாலா தேவிக்கும் புத்திரன் அமிதத்தேஜன் புத்ரி சுதாரை என்பான். வாசுதேவ அர்க்க கீர்த்திகள் ஸ்வயம்வர விதியால் ஜோதிஷ் பிரபையினை அமித தேஜனுக்கும் சுதாரியை ஸ்ரீ விஜயனுக்கும் கல்யாணம் பண்ணுவித்தனர். இது இந்த ஸ்வயம் பிரபையோட அண்ணன் இருக்கிறார் இல்ல அர்க்க கீர்த்தி, அந்த ஜலநதி மகாராஜாவோட புள்ள, அவருக்கும் அவர் மனைவி ஜோதிர்மாலாக்கும் புத்திரன் வந்து அமித தேஜன் புத்திரி சுதாரி. இப்ப இவங்க ரெண்டு பேரும் வாசுதேவ அர்க்க கீர்த்திகள், இவங்க சுயம்வர விதியால சுயம்வரம் வச்சுதான் பண்ணிருக்காங்க. அப்ப கூட ஜோதிஷ் பிரபைய வந்து அமித தேஜனுக்கும் சுதாரிய ஸ்ரீ விஜயனுக்கும் கல்யாணம் பண்றாங்க. இவ்வண்ணம் புத்திர பௌத்திர பரிவருத்தனாகிய பிரஜாபதி மகாராஜன் உற்பத்த சம்சார விரக்தியினனாகி பிகிதாசிரவ குருக்கள் சமீபத்தே தர்மாசிரவணானந்தரம் பரிப்பிராப்த ஜினதீக்ஷா விதீனனாகி தபஸ்தரண விசுத்தனாகி மோட்சபதம் அடைந்தள்ளினன். இப்போ வந்து இந்த பிரஜாபதி ராஜா இந்த ராம பாலராமரோட அப்பா, இவர் வந்து சம்சார விரக்தன் ஆயிடுச்சு. பிகிதாசிரவ குருக்கள் கிட்ட போயிட்டு தர்ம சிரவணானந்தரம் தர்மத்தை கேட்டுட்டு பரிப்பிராப்த ஜினதீக்ஷன் ஜினதீக்ஷைய அடைஞ்சு தபஸ்தரண விசுத்தனாகி மோட்சபதமே அடைஞ்சிட்டார் அவரு. அட பிரஜாபதி மகாராஜ தீக்ஷா வார்த்தா சிரவணானந்தரம் ஜலநஜதி மகாராஜனும் அர்த்த கீர்த்தி குமாரனுக்கு ராஜபதம் கொடுத்து ஜகன்னந்தன குரு சமீபத்தே ஜினதீட்சனை பிராபித்து கிரமேண முக்தி பதம் அடைந்தள்ளினன். அதுக்கப்புறம் பிரஜாபதி ராஜா இது மாதிரி போயிட்டாரு தீட்சை வாங்கிட்டாருன்னு கேள்விப்பட்டதும் ஜலனஜதி மகாராஜனும் தன்னோட புள்ள அர்த்த கீர்த்தி குமாரனுக்கு ராஜ்யத்தை கொடுத்துட்டு ஜகன்னந்தன குரு கிட்ட போயிட்டு ஜினதீட்சனை வாங்கிக்கிட்டு கிரமமா தவம் பண்ணி முக்தி பதம் அடைகிறாரு. அத்த திரிகண்ட மண்டலாதிபதியாக திரிபிருஷ்ட வாசுதேவன் அந்திய காலத்து சப்தம
பிருத்திவிபதியாகிய பின் விஜயபல தேவனும் அவன் வியோக சோக பீடித்தனாகி விரக்த சம்சார போகத்தனாகி ஸ்ரீ விஜய விஜய விஜயபத்ரருக்கு ராஜ்ய யௌராஜ்ய பதம் கொடுத்து சொர்ணகும்பர் என்னும் யோகீந்த சமீபத்தே தர்மஸ்ரவணானந்தரும் தினதீக்ஷா பிராப்தனாகி அனகார கேவலிப்பதம் அடைந்தருளினன். இப்போ அதுக்கப்புறம் திரிகண்ட மண்டலாதிபதி இவர் திரிபுஷ்ட வாசுதேவன் என்ன பண்றாரு, தன்னோட அந்திம காலத்துல சப்தம பிருத்திவி பதியாகி அப்படின்னா, சப்தம பிருத்திவின்றது நரகம் இல்லையா, ஏழாவது பத பூமி, அந்த அவர் நரகத்துக்கு போயிடுறாரு. விஜயபல தேவன் வந்து இவர் இறந்து போன வியோகம் சோகம் சோகம் பீடிச்சிச்சு அவருக்கு, அதனால சம்சார போகத்துல விரக்தி வந்தது. அதனால ஸ்ரீ விஜயனுக்கும் விஜயபத்ரனுக்கும் ராஜ்ய பதவியும் யவனராஜ பதவியும் கொடுத்துட்டு, தம்பி பசங்க ரெண்டு பேருக்கும் ராஜ்ய பதமும் யவனராஜ பதமும் கொடுத்துட்டு ஸ்வர்ண கும்பர்ன்ற யோகிந்தர் சமீபத்துல போய் தர்மஸ்ரவணானந்தன் தர்மத்தை கேட்டுட்டு தினதீட்ச பிராப்தனாகி அனகார கேவலி பதம் அடைஞ்சிட்டாரு. இவர் வந்து முக்கிய அடைஞ்சிட்டாரு. அனகார கேவலின்னா தீர்த்தங்கள் இல்லாத அப்படியே முக்தி அடையிறவங்க அனகார கேவலிகள்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இவர் முக்தி அடைஞ்சிட்டார். எப்பவுமே பலராமர் முக்தி அடையிறதும் வாசுதேவர் நரகத்துக்கு போறதும் தான் இருந்து, ஏதோ ஏதோ ஒரு இதுல தான் பலராமர் வந்து சொர்க்கம் போறாரு, மீதி எல்லாம் முக்தி அடைஞ்சிருக்க மாதிரி தான் வருது. இப்போ இங்க ஒரு ஸ்லோகம் வருது, அதையும் பார்த்துடலாம். கிருத்வா ராஜமமு சகைவ சுஷிரம் புக்துவா சுகம் தாத்ருஷம் பிருத்வி மூல மகா கிளா கிள மகா துக்காலயம் கேசவக ராமோ தாமபதம் சுகசிய ஜகதாம் மூர்த்தான மத்யாஸ்திக் துஷ்டம் கக சுகபாக் விலோமக விதிம் யாவண்ண ஹன்யாத்தமும் கிருத்வா ராஜமமு சகைவ சுஷிரம் புக்வா சுகம் தாதிருஷம் பிருத்வி மூல மகா கிளா கிள மகா துக்காலயம் கேசவக ராமோ தாமபதம் சுகசிய ஜகதாம் மூர்த்தா நமஸ்தியாஸ்திக் துஷ்டம் கக சுகபாக் விலோமக விதிம் யாவண்ண ஹன்யாதமும். அமு இவர்கள் அதாவது கேசவ பலபத்ரர் சக ஏவ ஒருங்கு சேர்ந்திருந்து சுச்சிரம் நெடுங்காலம் ராஜ்யம் கிருத்வா ராஜ்யமாண்டு தாதுருஷம் சுகம் அப்படிப்பட்ட சுகத்தை பூத்வா அனுபவித்து புக்துவா அனுபவித்து கேசவக அவர்களுள் கேசவன் அகில மகா துக்க சூளையம் சகல மகா துக்கங்களுக்கும் ஸ்தானமாகி ஆலயம் மகா துக்க ஆலயம் சகல மகா துக்கங்களுக்கும் ஸ்தானமாகிய பிருத்திவி மூலத்தை அதாவது நரகத்தை அகாத் அடைந்தான். ராமக ராமன் பலபத்ரன் சுகஸ்ய தாமவதம் சுகத்திற்கு முக்கிய ஸ்தானமாகிய ஜகதாம் மூர்தானம் ஜகத்தின் உச்சியை மோக்ஷத்தை அத்தியாஸ்தில அடைந்தான். நன்றோ துஷ்டம் அமும் விலோமக விதிம் துஷ்டமான இந்த விபரீத விதியை யாவத் ந ஹன்யாத் நாசமாக்காதிருக்கும் வரை கக யாவன் சுகமுள்ளவனாய் ஆவான் திக் திக் திக்காரம் திக்னா சி அப்படின்னு சொல்றதுக்கு அப்ப திக்னு வாங்க, சம்ஸ்கிருதத்துல திக் அப்படின்னு சொல்லுவாங்க, சி அப்படின்னு திட்டத்து திக். அதாவது இவர்கள் இந்த கேசவ பலபத்ரர் ஒன்னு சேர்ந்து நெடுங்காலம் ராஜ்யம் ஆண்டுட்டு அந்த ராஜ்ய சுகத்தை அனுபவிச்சுட்டு கேசவன் சகல மகா துக்கங்களுக்கும் ஸ்தானமா இருக்கிற பிருத்திவி மூலத்தை பூமியோட மூலம் எது நரகம் அங்க போய் அடைஞ்சாரு. ராமன் வந்து பலபத்ரன் சுகத்துக்கு முக்கிய ஸ்தானமா இருக்கிற ஜகத்தோட உச்சிய மோட்சத்தை அடைந்தான். என்றோ துஷ்டமான இந்த விதியை விபரீத விதியை நாசமாக்காத இருக்கிற வரைக்கும் யார்தான் சுகமுள்ளவன் சொல்ல முடியும், திக் அப்படி. இந்த துஷ்டமான விபரீத விதியை அழிக்கணும்னா என்ன பண்ணணும், மோட்சத்துக்கு போற வழியை தான் பார்க்கணும். அது
அது பண்ணாத வரைக்கும் திக்கு தான் சி அப்படின்னு சொல்ற மாதிரின்னு சொல்லிடுறாரு. இதி த்ரிஷஷ்டி லக்ஷண மகாபுராண சங்கிரகே ஸ்ரேயோ ஜினபதி விஜய த்ரிஷ் த்ரிகிருஷ்ட அஸ்வக்ரீவ ராமகேசவ பிரதிவாசுதேவ புராணம் இதம் பரிசமாப்தம். இப்படி இந்த த்ரிஷஷ்டர் 63 மகாபுராணத்தில் ஸ்ரேய ஸ்ரேய அம்சர்ஜனரோட தீர்க்க சந்தான காலத்தில் விஜய அப்படிங்கிற பலராமரும் ஸ்ரீகிருஷ்ட அப்படின்ற வாசுதேவரும் அஸ்வகிரீவன்ற பிரதி வாசுதேவர் புராணமும் இதம் பரிசமாப்தம். இப்படி முடிஞ்சது. சித்தன் நமக. உங்கள் எல்லாருக்கிட்டையும் நான் ரெண்டு கை கூப்பி மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இது ரொம்ப நீண்ட பதிவாயிடுச்சு. இருந்தாலும் இதை ஒரே முறையாக கேட்டால் நல்லா இருக்குமேன்றதுக்கு தான் நானும் பண்ணிட்டேன். அடுத்த பதிவு எல்லாம் திருப்பி சந்திக்கலாம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.